வணக்கம் பிள்ளைகளே, அஸ்ஸலாமு அலைக்கும். நாங்கள் 2020 நடைபெற்ற புலமை பரீட்சை என்ற இறுதி பேப்பர் என்ற பகுதி ஒன்று வினாத்தாள் ஒன்றுக்குரிய நுண்ணறிவு சார்ந்த வினாக்கள் இதுவரை பார்த்தோம். முதல் வீடியோவில் அந்த வீடியோ நல்ல வரவேற்பை பெற்றதுடன் மாணவர்களின் கருத்துக்களும் வெளியிடப்பட்டது. எனவே அடுத்து வரும் காலங்களில் 2019 17 வினாத்தாள்களினுடைய பகுதி ஒன்று வினாத்தாள் நல்ல தெளிவுடன் விளங்கப்படுத்தப்படும். எனவே இந்த வீடியோவில் நீங்கள் 21 தொடக்கம் 40 வரையான பகுதி ஒன்று வினாக்களை தெளிவான விளக்கத்துடன் பார்த்துக்கொள்வோம். எனவே பிள்ளைகளே, நாங்கள் 21 கேள்விக்கு போவோம். 21 கேள்விக்கு போவோம். முதல் 20 கேள்வி உங்களுக்கு மிக்க பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்றதில் எனக்கு எந்த ஐயமும் இல்லை. தெளிவான விளக்கத்துடன் நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தியிருந்தேன். எனவே நாங்கள் 21 கேள்விக்கு போ 21 கேள்வியை பாருங்கள் பிள்ளைகளே. 3 வகுப்புகளில் உள்ள மாணவர்களின் எண்ணிக்கை 36, 37, 38 ஆகும். அவற்றுள் ஒரு வகுப்பில் ஆண்களின் எண்ணிக்கையை விட 3 பெண் பிள்ளைகள் கூடுதலாக உள்ளனர். அந்த வகுப்பில் உள்ள மொத்த மாணவர் எண்ணிக்கை யாது? அவங்களுக்கு இந்த கேள்வி விளங்கி இருக்கும் பிள்ளைகளே. ஒரு வகுப்பண்டி அடிப்படையில் 3 வகுப்பு உங்களுக்கு தரப்பட்டிருக்கு. அந்த 3 வகுப்புலையும் உள்ள மாணவர்களும் தரப்பட்டிருக்குது. பாருங்கள், ஒரு வகுப்பில் 36, இன்னொரு வகுப்பில் 37, மற்ற வகுப்பில் 38, 3 வகுப்பில் வந்துருக்கு. ஆனால் இந்த 3 வகுப்புலையும் ஒரு வகுப்பில் என்ன நடந்திருக்குன்னா, ஆண்களின் எண்ணிக்கையை விட 3 பிள்ளைகள் கூடுதலாக இருக்கின. எனவே இந்த கேள்வியில் கேட்ட கேள்வி அந்த வகுப்பு ரெண்டு கேட்டிருக்கு. எந்த வகுப்பு? ஆண்களின் எண்ணிக்கையை விட 3 பிள்ளைகள் கூடுதலாக உள்ள அந்த வகுப்பு ரெண்டு கேட்டிருக்கு. எனவே இதை நாங்கள் இலகுவாக செய்கிறோண்டா, எங்களுக்கு இந்த விடியோட ஒப்பிட்டு செய்வது நல்ல இலகுவான முறையாக அமையும். ஏனென்றா, முதலாவது விடையில் பாருங்கள், 36 மாணவர்கள் உள்ள வகுப்பு தந்திருக்கு. இரண்டாவது விடையில் 37 மாணவர்கள் உள்ள வகுப்பு தந்திருக்கு. மூன்றாவது விடையில் 38 மாணவர்கள் உள்ள வகுப்பு தந்திருக்கு. எனவே நாங்கள் முதலாவது விடை எடுத்துக்கொள்வோம். 36 வகுப்பில் உள்ள பிள்ளைகள் உள்ள வகுப்பை. அப்போ இதில் பாருங்கள் பிள்ளைகளே, பெண் பிள்ளைகள் 3 பேர் அதிகமாக இருக்கணுமாம். ஆண்களின் எண்ணிக்கையை விட 3 பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் அதிகமாக இருக்கணுமெண்டா, நாங்கள் விடையோட, அதாவது இந்த 36 மாணவர்களோட இந்த 3 பெண் பிள்ளைகளை கழிக்க வேண்டும் முதலில். அப்போ என்ன செய்ய வேண்டும்? நாங்கள் இந்த 36 பிள்ளைகள் இருக்கிறந்தான 36 பிள்ளைகளில் இருந்து நாங்கள் என்ன செய்ய வேணுமெண்டா, இந்த 3 பிள்ளைகளை கழிக்க வேண்டும். அப்போ நாங்கள் பாருங்கள் கழிப்போம். 6லேருந்து 3 போனால் 3, அதே போல் இந்த 3 அப்படியே கீழே இறங்க, அப்போ 33 மாணவர்கள் எடுப்போம். ஏன் கழிக்கிறோமெண்டா, இங்கே பெண்கள் 3 கூடுதலாக இருப்பதன் காரணமாக அந்த பெண்களை கழித்தால்தான் நாங்கள் ஆண்கள் எத்தனை பெண்கள் எத்தனை சம எண்ணிக்கை பார்க்க முடியும். எனவே நாங்கள் ஆண் என்ற பிரிவினரும் பெண் என்ற பிரிவினரும் இருக்கணும். அப்போ நாங்கள் என்ன செய்யணுமெண்டா, இரண்டால் பிரிக்கணும். ஆண் என்ற ஒரு பிரிவு, பெண் என்ற பிரிவு. எனவே நாங்கள் கழித்த இந்த 33 இருக்குத்தானே, கழித்து வந்த விட 33 நாங்கள் என்ன செய்ய வேணுமென்று சொன்னால், இரண்டால் பிரிக்க வேணும். அந்த இரண்டால் பிரிப்பதற்குரிய காரணம் என்னென்று சொன்னால் பிள்ளைகளே, அங்கே 2 பிரிவினர் இருக்கணும், ஆண் பெண். ஏன்னெண்டா நாங்கள் ரெண்டால் பிரிக்க வேண்டும், ஆணும் பெண்ணும் சம எண்ணிக்கையாக காட்டுவது. ஏன்னா இந்த கூடுதலான பெண் பிள்ளைகளை கழித்ததை என்று சொன்னால் அப்பத்தான் நாங்கள் சம எண்ணிக்கையாக ரெண்டு பேரையும் காட்டலாம். அப்போ பிரிக்க ரெண்டு பேரையும் சம எண்ணிக்கை விராட்டி இந்த விட விராதன்ற தீர்மானிக்கலாம். எனவே 3ல் 2 ஒரு முறை, அப்போ 1, 2 கழிச்சா 0, கழிச்சா 0 உண்டா? உண்டு, உண்டு. அப்போ 3ல் 2 நான் என்ன செய்யணும், 2 கழிச்சாமண்டா உண்டு. இந்த 3.5 13ல் எத்தனை 2, 6 முறை.
ஆர்டண்டு பெண்டன் அங்கே போடுறேன் ஆர்டண்டு பெண்டன் கழித்தா ஒரு மீதி வருமில்ல பதிமூணுலேருந்து பெண்டன் கழிச்சா ஒரு மீதி வார காரணத்தால் இந்த விட சமனாக பங்கிடலாம். பதினாறு ஆணும் அதே மாதிரி ஒரு மீதி இருக்கிறால மற்ற பெண்ணுக்கு பதினேழு எண்ணும் போடலாம், இல்லாட்டி ஆணுக்கு பதினேழு எண்ணும் போடலாம். அப்போ சம எண்ணிக்கையாக காணப்படையலை. எனவே முதலாவது விட விரான்றதை தீர்மானிக்கலாம். எனவே அடுத்தது பாருங்கள், ரெண்டாவது விடைக்கு போவோம் பிள்ளைகளே. ரெண்டாவது விட உங்களுக்கு திறப்பட்டிருக்கு பாருங்கள். ரெண்டாவது விடையில் முப்பத்தேழு, இந்த முப்பத்தேழு நாங்கள் என்ன செய்ய வேணும்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் என்ன செய்ய வேணும். முப்பத்தேழில் முதல் என்ன செய்ய வேணும், மூன்றை கழிக்க வேணும். ஏன் மூன்றை கழிக்க வேணும் என்று சொன்னால் அங்கே இருக்கிற பெண் பிள்ளைகள் மூன்று அதிகம் இல்லை, எனவே நாங்கள் மூன்றால் கழிப்போம். இதானே ஏழுலேருந்து மூன்று போனால் உங்களுக்கு தெரியும்னால அதே போ நாங்கள் அதே மாதிரி இந்த மூன்று அப்படி இருக்கிறாங்க. முப்பத்தி நாலு பிள்ளை, இந்த முப்பத்தி நாலு அடுத்த ஆட்டம் நாங்கள் என்ன செய்ய வேணும். முப்பத்தி நான்கு, முப்பத்தி நான்கு என்ன செய்ய வேணும் என்று பார்ப்போமே. முப்பத்தி நான்கு என்ன செய்ய வேணுமெண்டா, ரெண்டால் பிரிக்கணும். உங்களுக்கு முதல்ல சொல்லப்பட்ட மாதிரி ரெண்டால் பிரிப்பதற்குரிய காரணம் இரு பிரிவினர் ஆண் பெண்ணெண்ட இரு பிரிவினராக காணப்படுகிறோம், அதனால் ரெண்டால் பிரிப்போம். மூன்று லட்சத்தின ரெண்டு ரெண்டது உங்களுக்கு தெரியும், ஒரு முறை ஒரு முறை வரும் இல்லையானே. ஓ ரெண்டு ரெண்டு கழித்தமெண்டா ஒன்று வருங்க. இந்த நாலு அரைக்கிறோண்டா பதினாலு லட்சத்தின ரெண்டு ஏழு ஏழு இதுதானே ஏழு. அப்போ ஏழு ரெண்டு பதினாலு கழிச்சா பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் பேர். ஓகே, அப்போ உங்களுக்கு கழிக்க என்ன பிரிக்கலாம் தெரியுந்தானே, அப்போ பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் பேர். அப்போ இங்கே பாருங்கள் பதினேழு வந்திருக்கு. அப்போ பதினேழு ஆணும் பதினேழு இந்த வகுப்பில் பதினேழு ஆண் வார ஏன்னா பதினேழு ஆண் வருவார் பாருங்கள். பதினேழு ஆண் ஆணத்தின் பதினேழு பெண்ணத்தின் பதினேழு ரெண்டு சமனாக பங்கிட்டுட்டான். இப்போ நாங்கள் மூன்று பெண்களை கழித்தினாங்கள, அந்த மூன்று பெண்களை கொண்டு வந்து கூட்டேக்க பெண்களுத்தினாக வரும் இருபதாக வரும், அதுன இருபதாக வரும். அப்போ ஆண் பதினேழும் பெண் இருபதும். அப்போ பதினேழு பதினேழோட மூன்று அதிகமாக இல்லை பெண்கள் இருக்கணும், எனவே இந்த விட சரியாக வரும். கூட்டினாலும் முப்பத்தேழு பிள்ளைகள் வரும். அப்படி ஆண் பதினேழும் பெண் இருபதும் கூட்டினா முப்பத்தி ஏழு பிள்ளைகள் வருகினோம், எனவே ரெண்டாவது விட சரியாக அமைகின்றது. எனவே ரெண்டாவது விடங்களை நீங்கள் என்ன செய்ய வேணும், கோட்டை கீழே வேணும். அடுத்த கல்விக்கு போவோம். இருபத்தி ரெண்டாவது கல்வி, பின்வரும் பாடலினை பாடலினால் குறிப்பிடப்படுவது எது. பின்வரும் பாடலினால் குறிப்பிடப்படுவது எது. எல்லையை அறிந்து அங்குமிங்கின் செல்வான், துன்பத்திலும் இன்பத்திலும் எப்போதும் நினைவான், விபத்துக்கள் ஏற்பட ஒருபோதும் இடமளியான், கதவுகள் இரண்டையும் விரைவில் மூடிவிடுவார். உங்களுக்கு எவ்வளோங்கும் பாருங்கள், எல்லையை அறிந்து அங்குமிங்கும் செல்வார். கண் நாங்கள் தூர இடத்துல பார்க்கலாம், அங்கே இங்கே பார்த்து நாங்கள் ஒரு இடத்துக்கு செல்லலாம். துன்பத்திலும் இன்பத்திலும் எப்போதும் நினைவார். நாங்கள் துன்பமாக இருக்கேக்கே எங்களுக்கு என்ன காலைக்க கண்ணீர் வேறு இன்பம், அது இன்ப மகிழ்ச்சியில் நாங்கள் இருக்கேக்குள்ளே எங்களுக்கு அந்த க என்ன இன்ன இன்பத்தை தருவார். யார்கண் துன்பங்கள் ஏற்பட ஒருபோதும் இடமளியா. நாங்கள் இருப்பேன் ஒரு பொருளை நாங்கள் கண் நோக்கி வீசுகிறோம்னா அங்கே கண் என்ன செய்யும் மூடிக்கொள்ளும், கதவுகள் இரண்டையும் விரைவில் மூடிவிடுவான். எனவே இதுக்கு பொருத்தமான ஆறு கண்ணுன்றது உங்களுக்கு வடிவாக தெரியுது. எனவே ரெண்டாவது விடயங்களை கீற வேணும். அடுத்து இருபத்தி மூன்றாவது வினாவை பார்ப்போம். உரு ஒன்றில் நிலத்தியுள்ள கட்டங்கள் மாத்திரம் மறையக்கூடியவாறு ஒரு இரண்டில் இணை ஒட்டினால், அதாவது பாருங்கள் ஒரு ஒன்றில் நிலத்திய கட்டம் இருக்குத்தானே, நிலத்திய கட்டம் வடிவாவதானிச்சு பாருங்கள், நிலத்தின கட்டம் இந்த கட்டமே ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு என்ற கட்டத்தை என்ன செய்யணும் வேண்டாம், மறைக்கக்கூடியவாறு. அப்போ நாங்கள் எதால் மறைக்கலாம்ன்றதையும் பார்க்க வேணும். இங்கால ஒரு உருவம் இருக்குது பாருங்கள் பிள்ளைகளே, எந்த உருவம், இந்த உருவம் ஒன்று இருக்குல்ல, இந்த உருவத்தால் மறைக்க வேணும் நிரட்டிய கட்டங்களை. ஒரு இரண்டில் இணை ஒட்டினால் கிடைக்கும் சதுர வலை கட்டத்தில் உள்ள கட்டங்களின் மொத்த எண்ணிக்கை. அப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்டா, இந்த ஒரு ரெண்டு இருக்குத்தானே, இந்த ஒரு ரெண்டு என்ன செய்ய போகிறோம்டா, ஒரு ரெண்டு இருக்குத்தானே, இந்த ஒரு ரெண்டா
கொண்டே இந்த இந்த கலர் அடிச்சிருக்கலா, இந்த நிறுத்திருக்கலா, இந்த சதுரத்தை மறைக்க போகிறோம். அது எப்படி என்று பார்ப்போம் பாருங்கள் பிள்ளைகளே. இதில் இருக்கிற இந்த இது என்ன செய்யமாட்டால் இதுக்கு மேலே வரும், இதுக்கு மேலே இந்த நிறத்தினருக்கு மேலே வரும். அடுத்தது இது இருக்குத்தானே, இது 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 இந்த நேருக்கு வரும். அதேமாதிரி இந்த கட்டம் இதான இந்த கட்டத்துக்கு நேரம் வரும். அடுத்த இந்த நேரத்தாத இந்த கட்டம் இது இந்த கட்டத்துக்கு நேரம் வரும், இது இதுக்கு நேரம் வரும். ஓகே விளங்கிச்சா? எனவே பொருத்த வேணுமே, பொருத்தி நான் சரி. அப்போ நாங்கள் அப்போ இதை நாங்கள் கொண்டே பொருத்தேக்கல, இது இதுக்கு மேலே வரும். அப்போ நாங்கள் முதல்ல இது தேவையில்லை, இது இப்படியே இருக்கும் இது. ஓகே இதை இதில் ரெண்டில் இந்த ஒன்று இல்லாமல் போய் இதுக்கு நேரம் இதுக்கு வேறு வர்றதால் இந்த ஒன்றை மட்டும் நாங்கள் இதில் இருக்கிற ஒன்று இருக்கல இந்த இதை மட்டும் என்ன செய்யணும், வரைய வேணும். அடுத்த இதில் பாருங்கள், அடுத்ததில் இது இந்த இது இருக்குத்தானே, இது இந்த முதல்ல நான் காண இது இதில் போய் என்ன செய்ய மாட்டோம், இதுக்கு மேலே விழுகிறாள் இங்கே ரெண்டு கட்டம், இந்த ரெண்டு கட்டமும் இங்கால வரைய வேணும். ஓகே அடுத்து பாருங்கள், இங்கால பாருங்கள் நாலு கட்டம் இருக்கு, ஆனால் ஒரு கட்டம் இந்த முன்னுக்கு போட்ட இந்த கட்டம், இந்த கட்டம் எதுக்கு வருமெண்டா இதில் வரும். அப்போ அடுத்த மூன்று கட்டத்தை நாங்கள் என்ன செய்யணுமெண்டா வரைய வேணும். அடுத்து பாருங்கள், நான் நாலு கட்டம் இருக்குது, ஆனால் இந்த முன்னுக்கு இருக்கிற கட்டம் இதில் வரும், அடுத்த நாலு கட்டம் இங்கே வரும். அப்போ நாலு கட்டத்தை நாங்கள் வரைய வேணும். வரைஞ்சிட்டோம், எண்ணி பார்ப்போம் என்னென்ன எத்தனை கட்டங்கள் இருக்கணும் மொத்தமாக. நான் நீளப்பாட்டு எண்ணுவோம், ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு. இங்கே அகலப்பாட்டு எண்ணுவோம், அகலப்பாட்டில் எண்ணுவோம். நான் நிறத்தை மாற்றி என்றேன், அப்போ உங்களுக்கு விளங்கும் பாருங்க. ரைட், அடுத்த இங்கே இந்த பக்கம் பார்ப்போம், ஒன்று ரெண்டு மூன்று நாலு ஐந்து. எனவே ஐயஞ்சு எத்தனை, ஐயஞ்சு உங்களுக்கு தெரியுமா, இவ்வளோ இருபத்தி அஞ்சு. அப்போ எத்தனை கட்டம் இருக்குது மொத்தமாக, இருபத்தஞ்சு கட்டம் காணப்படும். ஓகே நீங்கள் செய்து பாருங்கள், உங்களுக்கு விளங்குமே. அடுத்த கல்லி இப்போ நான் இருபத்தி நாலாவது கல்லி பிள்ளைகள், இருபத்தி நாலாவது கல்லி மிக இலகுவான கல்லி, வடிவாக நீங்கள் அவதானிச்சிங்கன்னா சரி. இருபத்தி நாலாவது கல்லியை பாருங்கள், சதுர வடிவ தகடொன்றின் நான்கு மூலைகளிலும் உருவில் நிலத்தி காட்டியவாறு சிறிய நான்கு சதுர பகுதிகள் வெட்டி நீக்கப்படுகின்றன. இப்போது மீதியாக உள்ள பகுதியின் சுற்றி வர உள்ள நீளம் முன்னர் இருந்த தகட்டின் சுற்றி வர உள்ள நீளத்திலும் கூடியதா அல்லது குறைந்ததா அல்லது சமனானதான்னு விட போன்று. எனவே இதில் பாருங்கள், இந்த உருவம் பாருங்கள், இந்த முதல் இந்த உருவத்தை நீங்கள் பாருங்கள், இதில் ஒரு உருவம் தந்துருக்கிறானே. ஓ, இந்த உருவத்தில் சதுர வடிவத்தை என்ன தகட்டு ஒன்றின் நான்கு மூலையிலையும் நிலத்திய பகுதி என்ன செய்யப்படுதுன்றா வெட்டி எடுக்க, இந்த நாலு நிலத்திய பகுதியும் வெட்டி எடுத்தால் எப்படி உருவம் பெறுமன்றதை நாங்கள் பார்ப்போம் பாருங்கள், கீறி காட்டுறோம் பாருங்கள். அது எப்படி வருமெண்டா இப்படி ஒரு உருவம் பெறும், வெட்டி நீக்கினா பிறகு இப்படி ஒரு உருவம் என்ன செய்யமாண்டா வரும், இப்படி ஒரு உருவம் வரும். இந்த உருவத்தின் என்ன சுற்றளவை பார்க்க வேணும், கொஞ்சம் யோசிக்கலாம். சுற்றளவுண்டா சுற்றி கூட்டுறது உங்களுக்கு தெரியும், ஆனால் என்ன எங்களுக்கு நீளம் ஒன்றும் தெரியல, சென்டிமீட்டர் இல்லை, பக்கங்கள் சமனாக இருக்கும். எனவே அந்த பக்கங்களை நாங்கள் எண்ணலாம் பாருங்கள், வெட்டி நீக்கினான்ற ஒன்று ரெண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு. இப்போ பன்னிரெண்டு இருக்கு இதில் என்ன பாருங்கள், எத்தனை இருக்குது, பன்னிரெண்டு இருக்குது மொத்தமாக, எத்தனை இருக்குது பன்னிரெண்டு. ஒன்று ரெண்டு மூன்று நாலு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு. ஓகே அப்போ இது பன்னிரெண்டு, இது வெட்டி நீக்கி நாற்பதுரூவா வந்த ஒரு. அப்போ முதல்ல இருந்த ஒரு என்ன சுற்றுலா பார்க்கணும், முதல்ல இருந்த ஒரு இது இது. அப்போ இதை நான் பெருசாக காட்டுறேன் பாருங்கள், முதல்ல இருந்த ஒரு இது எல்லாம் இது இந்த சுற்றுலாவும் பார்க்கத்தான் நம்ம நீங்கள். அப்போ இதில் முதல்ல இருந்த ஒரு சுற்றுலாவை நாங்கள் பார்ப்போம். இப்போ நாங்கள் வெட்டி நீக்கி நாற்பதுரூவா சுற்றுலா பண்ணுறேன், இது முதல் இருந்த ஒரு சமளவு ஒன்று ரெண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று டென்ட்.
அப்போ முதல் இருந்த ஒருவர்கிட்ட சுற்றுலாவோட பெண்டே எனவே வெட்டினா பிறகு அந்த நாலு மூலையிலையும் இருக்கிற நிறைய பகுதி வெட்டினா பிறகும் வார பகுதியின்ற சுற்றளவும் அதாவது சுற்றி வர உள்ள அளவும் முதலிருந்த தகட்டின்ற சுற்றி வர உள்ள அகலமும் என்ன செய்யப்படுது சுற்றளவு சமனாக இருக்குது பெண்டெண்டு பெண்டெண்டு சமனாக இருக்கிறால சமனன்ற விட எத்தனாவதாக வருது உங்களுக்கு பிள்ளைகளே ரெண்டாவது விட வருது. எனவே நாங்கள் என்ன செய்யலாம் ரெண்டாவது விடைக்கு கோடு போடலாம். இனி அடுத்த நாங்கள் இருபத்தஞ்சாவது கேள்விக்கு போவோம். இருபத்தஞ்சாவது கேள்வியும் இலகுவான கேள்வி தான், பாருங்கள். ஒரு படத்தை பார்த்துட்டு பிள்ளைகளை நீங்கள் யோசிக்கக்கூடாது இது என்ன பெரிய கேள்வியாண்டு. புலமை பயிற்சியிலேயே படம் போட்டு வார கேள்வி தான் இலகுவான கேள்வியாக அமையும், உன்னிப்பாகவும் தெளிவாகவும் வாசித்து கொள்ளவர். எனவே புலமை பயிற்சியில் நீங்கள் பகுதி ஒன்றில் இலகுவாக 100 புள்ளிகளையும் பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் நீங்கள் வாசிக்கிற ஆற்றல் உங்களுக்கு தேவை, பொறுமை தேவை, நிதானம் தேவை, தெளிவான ஒரு வாசிப்போட சிந்தனைகள் உங்களுடைய பேப்பரில் உள்ளதாக பயன்படுத்த வேண்டும். எனவே அடுத்த நாங்கள் பார்ப்போம் 25வது கேள்வியை பார்ப்போம். இந்த உருவில் உள்ள பற்சில்லுகள் இரண்டையும் அம்புக்குறியால் காட்டப்பட்டுள்ளவாறு சுழற்றும் போது ஒன்றுடன் ஒன்று தொடுகை அடையும். இரண்டு பகுதிகளும் உள்ள இலக்கத்தையும் உருவையும் சரியாக குறிப்பிடும் விடையை தெரிவு செய்க. பாருங்க பிள்ளைகளை, இந்த இதில் ரெண்டு பற்சில் தான் உங்களுக்கு பற்சில் சம்பந்தமான கேள்வி வரை நான் உங்களுக்கு தெளிவான விளக்கம் தரேன். உப்பவும் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிற பற்சில் ஒரே வளமாக சுத்தாது. இதில் பாருங்கள், இலக்கம் கொண்டிருக்கிற பற்சில் வளம் சுழியாக சுத்துது. அதே மாதிரி உரு கொண்டிருக்கிற பற்சில் இடஞ்சுழியாக சுத்துது. உப்பவும் பக்கத்தில் இருக்கிறது எதிரெதிராக வளம் அல்லது வளம் மற்றது இடமாக காணப்படும் என்றதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேணும் பிள்ளைகளே. ரைட், நான் இந்த கேள்விக்கு வருவோம். இதில் என்ன செய்யப்படுதுன்னா, இந்த பற்சில் சுழற்றும் போது அந்த தொடுற ரெண்டும் ஒத்த இலக்கம் ஒரே இதாக இருக்கவனும் அந்த உருவம் ஒரே இருக்கிறது ரெண்டு கேட்டிருக்கு. எனவே எப்படி என்று பாருங்கள், இந்த இது இப்படித்தான் சுத்தும், இது இப்படித்தான் வேணும், கீழே கீழே அப்படியே சுற்றி கொண்டு போகும் முடங்குதான். அதை பாருங்கள், முதல்ல பாருங்கள், இந்த ஒன்றுக்கு எதிரே இருக்கிறவர் தான் அவருடைய சோடி. இப்போ ஒன்றுக்கு முக்கோணம் சோடியாக வரும், அந்த முக்கோணத்திலே கலர் அடிக்காத முக்கோணம். ஓகே, அடுத்த பாருங்கள், ரெண்டுக்கு இந்த ஒன்றண்ட இடத்துல ரெண்டு விரைக்குள்ளே, இந்த ஒன்றண்ட இடத்துல இந்த ரெண்டு விரைக்குள்ளே இந்த சதுரம் என்ன செய்வார், இங்கே வருவேன். அப்போ ரெண்டுக்கு அது சதுரம், சதுரம் ரெண்டுக்கு அது சதுரம் வந்தமையும், ரெண்டுக்கு அது சதுரம் வந்தமையும். பாருங்கள், ரெண்டுக்கு சதுரம் வந்தமையும். அதே மாதிரி பாருங்கள், மூன்றுக்கு என்ன அமையுதுன்னு பாருங்கள், மூன்றுக்கு இங்கே வந்து இந்த என்ன இந்த வட்டம் அமையும். ஓகே, அடுத்த பாருங்கள், நாலுக்கு பார்ப்போம். நாலுக்கு நாலண்ட இலக்கத்துக்கு இப்படியே வந்து இப்படி வந்து இந்த டைமண்ட் வடிவம், கலர் அடித்த டைமண்ட் வடிவம். ஓகே, அடுத்த அஞ்சுக்கு பார்ப்போம். அஞ்சுக்கு பாருங்கள், இதை என்ன அஞ்சு இப்படியே வந்து இதுக்குனால வந்து இப்படி வந்து நம்ம கலர் அடித்த முக்கோணத்துக்கு வரும். அதை அப்படியே சுற்றி வரும், இங்கே வரையாக்க அது இந்த நேருக்கு வரும். நான் உங்களுக்கு விளங்குறதுக்காண்டி இப்படி போகிறேன், உங்களுக்கு விளங்க மன்னிக்கிறேன்னு. அடுத்த பாருங்கள், இந்த ஆறுக்கு எது வரப்போகுதுன்ற இந்த எது வரப்போகுது சதுரம் வருமே, சதுரம் வரும். அடுத்த ஏழுக்கு பார்ப்போம். ஏழுக்கு ஏழுக்கு எது வருதுன்ட்டு பாருங்கள், ஏழுக்கு இந்த வட்டம் அதாவது கலர் அடித்த வட்டம் வரும். அதே போல் எட்டுக்கு பாருங்கள், எட்டுக்கு இந்த முக்கோணம் அதாவது டைமண்ட் வடிவ முக்கோணம் வரும். எனவே பாருங்கள், விடையில் பாருங்கள், இலக்கமும் இதுவும் ஒன்றை ஒன்று தொடர்ற மாதிரி கூடும். ரெண்டுக்கு எது ஆள் அவர் இது சதுரம் அதாவது முதலாவது விட வராது, முதலாவது விட பாருங்கள் பிள்ளைகளே, முதலாவது விட வராதேன்னு சொன்னால் ரெண்டுக்கு எது வருது சதுரம் வருது அதால் வராது. நாலுக்கு பாருங்கள், நீங்கள் நாலுக்கு எது வருதுன்றா டைமண்ட் வடிவம், டைமண்ட் இந்த இது இந்த டைமண்ட் வடிவ இது வரும். அப்போ அதுவும் வரா. மூன்று ஆறுக்கு பாருங்கள், ஆறுக்கு சரியாக இருக்கு, அந்த பச்சையால் போட்டிருக்கேன் பாருங்கள், ஆறுக்கு கலர் அடித்த சதுரம் வரும். எனவே எத்தனையாவது விட சரியாக அமைகிறன்றது, மூன்றாவது விட சரியாக அமையுது. எனவே மூன்றாவது விட எங்களுக்கு இரவன். அப்போ பிள்ளை இளைஞர்கள் சின்ன விளக்கம் இல்லாட்டி வந்து சொல்கிறேன் பாருங்கள், இதில் இந்த ஒன்றுக்கு என்ன என்ன முக்கோணம் என்ன தொடுவினன் அதே மாதிரி இனி என்ன செய்வேன்னா, இப்படி இப்படி விரைக்குள்ளே ரெண்டு கீழே இறங்கிக்குள்ளே இவர் கீழே இறங்குவேன்.
ரெண்டு இந்த இடத்துக்கு வந்துன்னு சொன்னேன், இந்த இடத்துக்கு ரெண்டு வந்துன்னா பிறகு என்ன செய்யும், ரெண்டு வந்தால் ரெண்டு எங்கே போகும், கீழே வரையணும், ரெண்டும் அந்த சதுரம் கீழே வர மூன்று விரைக்குள்ளே இந்த வட்டம் இங்கே வரும். அப்போ இங்கே தான் இப்படி இப்படி தானே சொல்லறது, ஆ ஒன்று விளஞ்சொல்லியா இது விளஞ்சொல்லியாகும் இது இடஞ்சொல்லியான்னு சொல்லறதுக்குள்ள விளங்கி கொள்ள வேணும். ஏன்னா விளங்காட்டி பிள்ளைகளை திருப்பி முடிய பாருங்கள், இல்லாட்டி உங்களுடைய ஆசிரியரோ இல்லை உங்களோட அம்மாக்கள் அப்பாக்கள் பெற்றோர் கொண்டு நீங்கள் அதை விளக்கத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். ஏன்னா வீடியோ தெளிவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். ஓகே பிள்ளைகளே, சரிதானே? ஓகே. 26வது வினாவை பார்ப்போம் பிள்ளைகளே. காகித பொதியொன்று இறுக்கமாக இருக்குமாறு அதனை சுற்றி இறப்பர் நாட ஒன்று இடப்பட்டுள்ள விதம் உதுவில் காட்டப்பட்டுள்ளது. இப்போது ரப்பர் நாடா அதன் ஆரம்ப நீளத்திலும் 2 மடங்கு நீளமுடையதாக இழுபட்டு காணப்படுகின்றது. பொதியின் அளவீடுகள் உதுவில் தரப்பட்டுள்ளன. ரப்பர் நாடாவின் ஆரம்ப நீளம் எவ்வளவு? பாருங்கள் பிள்ளைகளை, இங்கே ஒரு படம் தந்திருக்கு, நீங்கள் அவதானிச்சு பாருங்கள். அது ஒரு என்ன பொதி, அதாவது காகித பொதி, வினாத்தாள்களை ஒன்றாக கட்டி அதாவது கட்டி வைப்பதற்காக இங்கே ரப்பர் என்ன செய்யப்படுது என்றால் நாடாக பயன்படுத்தப்படுது. அந்த உருவத்தை நீங்கள் அவதானி, இதுதான் அந்த உருவம். இதில் பாருங்கள் ரப்பர் நாடாக பயன்படுத்தப்பட்டிருக்கு. அந்த ரப்பர் நாடான்னு குறித்து காட்டியிருக்கு பாருங்கள், ரப்பர் நாடா என்று தந்திருக்கு. அதோட ரப்பர் நாடாவின் ஆரம்ப நீளம் எவ்வளவுன்றது தான் கேள்வி. ஆனால் அளவீடுகளும் தந்திருக்கு, அதே நீங்கள் அவதானிக்க வேணும். படத்தை கொஞ்சம் அவதானித்து கொள்ளுங்கள் பிள்ளைகளை. இந்த ரப்பர் நாடான்ற அகலம், அதாவது இந்த அகலத்தை நாங்கள் இலகுவாக எவ்வாறு காண்றோன்றா, இங்கே பாருங்கள் 20 சென்டிமீட்டர் என்று போட்டிருக்கிறோம் பொது இந்த அகலம். எனவே இந்த ரப்பர் நாடா, இதில் இருக்கிற ரப்பர் நாடா 20 சென்டிமீட்டராக காணப்படும். அடுத்த பாருங்கள், இங்கால அந்த பொதியின் உயரம் போட்டிருக்கான் 5 அண்டு. எனவே பாருங்கள் பிள்ளைகள், இந்த 5 அண்டு போட்டிருக்கிறான். எனவே இந்த இது 5ஆக காணப்படும் உயரம். எனவே இது சேர்த்து வேறு கலரில் நான் காட்டுறேன் பாருங்கள். இதில் இருக்கிற இந்த அகலம் 20ம், இந்த உயரம் 5ம், அப்போ கூடின அவ்வளவு 25. அதே போல் பிள்ளைகளே கீழையும் இருக்குமா? ஓம் இருக்கும். எவ்வாறு? இந்த பொதியில் இதில் இருக்கிற மாதிரி கீழையும் என்ன செய்யமாட்டோம், அதே அளவு 20 சென்டிமீட்டர் காணப்படும். அதே மாதிரி இங்கே இருக்கிறத போல் இங்கால் இந்த சைட்டிலையும் உயரம் காணப்படும் 5. அப்போ 2 25 உளவு 50, 2 25 50. அதை எவ்வாறு வருதுண்டா, இந்த 20 இதே போல் கீழே இருக்கிற 20. அப்போ 20 உங்களுக்கு தெரியும் பிள்ளை, 20 எத்தனை, 40. 20 40. அதோட இதில் பாருங்கள், இந்த உயரத்தில் இந்த 5, இதே போல் இது இந்த எதிர இங்கால இருக்கும் இல்லை, இந்த 5 5 10, எவ்வளவு 10. அப்போ 20 10 3 50. எனவே இந்த ரப்பர் நாடான்ற அளவு 50 சென்டிமீட்டர். ஆனால் 50 சென்டிமீட்டர் என்றது விடையாக அமையாது. ஏன்னு சொன்னால் இப்போது ரப்பர் நாடா அதன் ஆரம்ப நீளத்திலும், ஆரம்ப நீளம்தான் 50, அதன் 2 மடங்கு நீளமுடையதாக இழுக்கப்படுகின்றது. எனவே நாங்கள் 2 மடங்கு இழுக்கப்படுவதால் நாங்கள் 50 என்ன செய்ய வேணும், 2ஆல் பிரிக்க வேணும். அதை நீங்கள் வராதுங்க. ரைட், 5 2 2 2 2 4 கழித்தாமண்டா 1, இந்த பூஜ்ஜியத்தை வரைக்கணும்டா, 10 2 5 5. எனவே அதில் போகிறோம் 5. சரிதானே? அப்போ இவ்வளோ 25. அப்போ இழுக்கப்பட்ட பிறகு எவ்வளவு இருக்கும், 25 சென்டிமீட்டர் இருக்கும். எனவே 2ஆவது 25. நீங்கள் அதன் கீழே கோடு போடலாம். ரைட், அடுத்த கல்வி போவோம். 27வது கல்வி, கீழே தரப்பட்டுள்ள உருக்களை அவதானிங்க பாருங்கள். கீழே ஒரு தொடர் அடிப்படையில் தரப்பட்டிருக்கு பாருங்கள். பாருங்கள் இதில் ஒரு என்ன முகம் கொண்டு தந்து, அதாவது 3 பக்கம் தந்து, இங்கே அது என்னென்று ஆக்கப்படுது, அதே ஆக்கப்பட்டு ஒரு சதுரமுகி ஆக்கப்படுது. இந்த சதுரமுகியில் வடிவாவதானிங்க நான் வேறு கடலில் காட்டுறேன். இந்த பச்சை நிறத்தால் காட்டுறத
பக்கத்தோற்றம்னு சொல்கிறது. பக்கத்தோற்றம்ன்ட்டு நீல நிறத்தில் காட்டுறோம் பாருங்கள், நீல நிறத்தால் காட்டப்படுறது இது மேற்பக்கத்தோற்றம் அல்லது திட்டம்னு சொல்கிறது. திட்டம்ன்ட்டு உங்களுக்கு இருக்கு அஞ்சாம் மண்ணாலாம். அதே போல் இது பாருங்கள், இதை முன்பக்கத்தோற்றம்னு சொல்கிறேன். ஏன்னாவே நல்லா அவதானித்து பாருங்கள், நான் இப்போ அந்த கலர் எல்லாம் எடுக்கிறேன் பாருங்கள். இதில் இதில் இருக்கிறதில் இது முன்பக்கத்தோற்றமாக இங்கே வந்திருக்கு, இது பக்கத்தோற்றமாக அதாவது பக்கத்தோற்றமாக இங்கே வந்திருக்கு. அதே மாதிரி இது திட்டம், அதாவது மேற்பகுதி மேற்பக்கத்தோற்றம் திட்டம்னு சொல்லப்படுது. அதில் அவதானித்து பாருங்கள், இதில் இருக்கிற ஒரு புள்ளி அப்படியே முன்பக்கத்தோற்றத்தில் வந்திருக்கு. ஆனால் இந்த இரண்டு புள்ளியும் எந்த திசையை நோக்கி போகுது, மேலே இந்த கீழேருந்து மேலே பார்த்தா என்ன திசை? ரெண்டாவது உங்களுக்கு விளங்கணுமே, வடகிழக்கு திசை. எனவே வடகிழக்கு திசையில் பார்த்துக்கொண்டு நிற்கி விளங்குதா? அடுத்த பாருங்க, இது மேலே இருக்கிற திட்டத்தில் இருக்கிற அதுவும் எங்கே பார்க்குது? வடகிழக்கு திசையை தான் பார்க்குது. மேல் நோக்கி போயிருக்க வடகிழக்கு திசையை பார்க்குறாள், அந்த உருவம் அப்படி அமைஞ்சிருக்கு. எனவே நாங்கள் அந்த அடிப்படையில் இதையும் என்ன செய்யணுமெண்டா பார்க்க வேணும். இதில் பாருங்கள், இந்த முன்பக்கத்தில் தரப்பட்ட ஒரு இது என்ன செய்யப்படுது? முன்பக்க தோட்டத்தில் ஒரு புள்ளி. அப்போ நாங்கள் ஒரு புள்ளி தான் இங்கே இதில் இருக்கு, இதில் இருக்கு, இதில் இருக்கு. சரி, அடுத்த இதை பாருங்கள், இது மே இந்த கீழே இருந்து மேலே போவேக்குள்ள எந்த பக்கம் பார்க்குது? வடமேற்கு திசை. அப்போ இதை பாருங்கள், இது இதில் இது எது பக்கத்தோட்டத்துக்குரிய இல்லை, இதில் வட மேற்கு. சரி, இதில் பாருங்கள் எங்கே போகுது? வடகிழக்கு. அப்போ இந்த விட விராது, அப்போ ரெண்டாவது விட விராண்டு விடலாம். இது எங்கே போகுது? இதுவும் வடமேற்கு போகுது. அப்போ எனவே பிள்ளைகளை இதில் ரெண்டு இது முதலாவது விடையும் ரெண்டாவது விடையும் இப்போ எங்களுக்கு சரியாக தெரியப்படுது. அப்போ ரெண்டு விடை ரெண்டு ரெண்டுங்கிறதா இல்லை, ஒரு விடை தான் இருக்கிறோம். அப்போ அடுத்ததையும் பார்ப்போம். இங்கே திட்டம் மேற்பக்க தோட்டம் திட்டத்துக்கும் பார்ப்போம். இதான திட்டம் மேற்பக்க தோட்டம். மேற்பக்க தோட்டத்தில் இதில் பாருங்கள், இது எங்கே இது எங்கே பார்க்குதுன்னு முதல் பாருங்கள். இது மேலேருந்து கீழே பார்க்க, அது எங்கே பார்க்குது? மேலேருந்து கீழே, மேலே இருந்து மேலே பார்க்க வேணும், அதான் கீழே இருந்து மேலே பார்க்கக்குள்ள அது வடமேற்கு பார்க்குது. ஆனால் இங்கே ஒரு தவறு நடக்குது, இது எங்கே பார்க்குது? வடகிழக்கு பார்க்குது. அப்போ இந்த விடையும் மீறா, இது பாருங்கள் சரியான திசைக்கு பார்க்குது. எனவே இந்த விடுதான் பொருந்தும். அப்போ இது இந்த விட சரியாக அமைகின்றது, மூன்றாவது விட சரியாக அமையும். ஓகே, இப்போ மூன்றாவது விட எங்கே கேட்டிங்கன்னா சரி. அடுத்த கேள்வி போ, 28வது கேள்வி. வகுப்பில் உள்ள ஆண் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும் மாறி மாறி இருக்கும் விதத்தில் ஒரு வரிசையில் இருந்தனர். வரிசையின் முதலில் ஓர் ஆண் பிள்ளை இருந்தார், எனினும் வரிசையின் இறுதியில் நான்கு பெண் பிள்ளைகள் அருகருகே இருக்க நேர்ந்தது. வரிசையில் இருந்த மொத்த பிள்ளைகளின் எண்ணிக்கை 45 ஆகும். இங்கு இருந்த ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் என்ன ஆண் பிள்ளைகள் எத்தினு கேட்டு சரி. அப்போ கேள்வியை பாருங்கள், சுருக்கமாக சொல்கிறேன். ஒரு வகுப்பில் ஆண் அடுத்த பெண் அடுத்த ஆண் பிற பெண் பிற ஆண் பிற பெண் பிற ஆண் பிற பெண்ணுண்டு அப்படி இருக்கினோம். ஆனால் இறுதியில் மொத்தமாக மேலதிகமாக எத்தனை பேர் இருக்கணும்ன்ற 4 பேர் மேலதிகமாக இல்லை, 4 பெண்கள் தொடர்ச்சியாக இருக்கணும். இதில் பாருங்கள், நான் போடுறேன் பாருங்கள். இதில் ஆணுன்னு சொன்னால் இங்கே பெண், இதில் ஆணுன்னு சொன்னால் பிற இங்கே பெண்ணுண்டு மாறி மாறி இருக்கணும். ஆனால் என்ன நடக்கு? இறுதியில் 4 பெண்கள் தொடர்ச்சியாக இருக்கணும்ன்று சொன்னால் நாங்கள் என்ன செய்ய வேணுமெண்டா? மொத்தம் 45 மொத்த பிள்ளைகள் இருக்கணும். எனவே நாங்கள் அந்த மேலதிகமாக இருக்கிற 3 பெண் பிள்ளைகளை கழிக்க வேணும். ஏனென்று சொன்னால் 4 பெண் பிள்ளைகள் தொடர்ச்சியாக இருந்தாலும் 3 கழிப்பதற்குரிய காரணம் ஆண் பெண் என்று ஆரம்பிக்கு தொடர்ந்து போய் கொண்டிருக்கேக்கில் தொடங்கினது ஆணண்டா முடிக்கிறது தான் இருக்கணும். பெண்ணாக இருந்தால் தான் சரி சமனாக பங்கிடலாம். அதாவது ஆண் முதலாவதாக தொடங்கினாங்கள், அப்போ முடியக்குள்ளே பெண் முடிஞ்சால் தான் நாங்கள் சரியாக பங்கலாம். அதால் நாங்கள் 4 பெண்ணும் எடுக்கக்கூடாது, 3 பெண்களை கழிக்க வேணும். 3 கழிச்சா ஒரு பெண் இருக்கும் கடைசியாக. எனவே நாங்கள் 45 தான மொத்த பிள்ளைகள், 45 இருந்து நாங்கள் என்ன செய்ய வேணும் என்று சொன்னால்
இந்த மூன்று பெண்களை மூன்றத்தான் கழிக்கணும், அது உங்களுக்கு விளங்கு வேணுண்டா, மூன்றத்தான் கழிக்கணும், ஒரு பெண் கடைசியில் இருக்க வேணும். அப்போ அஞ்சில் இருந்து மூன்றை கழித்தோம்ண்டா ரெண்டு நாலு, அப்படி என்ன செய்யும் கிலோ 42 பிள்ளைகள், ரைட். 42 இனி என்ன செய்யணுமாண்டா, இது நாங்கள் ரெண்டு ஆணும் பெண்ணும் சமனாக பங்குற போகிறோம். அப்போ 45 வச்சுக்கொண்டு ச பங்குடையிலேண்டா மூன்று பெண்கள் மேலதிகமாக இருக்கணும் இங்கே. எனவே 42 நாங்கள் இனி என்ன செய்ய வேணுமென்று சொன்னால் ரெண்டு ஆள் பிரிக்க வேணும். 4 × 2 = 2 உங்களுக்கு தெரியும், 2 4 × 2 = 2 2 × 2 = 4 கழிச்சமெண்டா பூச்சி. இந்த 2 ஆக்குவன் 2 × 2 = 1 2 கழிச்சமெண்டா பூச்சி. அப்போ 21 பேருது. அப்போ 21 என்பது 2 பேருக்கும் பொதுவான, ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொதுவானாக்கள், அதாவது ஆண் 21 பெண் 21 பொது இல்லை, ஆண் 21 பெண் 21 சமனாக பார்ப்போம். ஆணுன்ற எண்ணிக்கையை பார்ப்போம். ஆணுன்ற எண்ணிக்கை 21 பெண்ணின் எண்ணிக்கை 21 நாங்கள் என்ன செய்யிருக்கிறோம், சமனாக பங்கிட்டுட்டோம். ஆனால் மேலதிகமாக மூன்று பெண்கள் இருந்த அந்த பெண்களை திருப்பி கொண்டு வந்து கூட்டினா உங்களுக்கு தெரியும் 1 × 3 = 4 இங்கே அளவு விட்டுறோம் 4 அந்த 2 அப்படியே வரும். அப்போ 24 பெண்களும் 21 ஆண்களும் பெறும். எங்களுக்கு கேட்ட சொல்லி என்ன, 21 பெண்கள். எனவே 21 அமைகிற விட 2வது விட அமையும். எனவே 2வது விட எங்களை நாங்கள் என்ன செய்யணும் கூற. அப்போ இது எவ்வாறு இலவா செய்கிறேன் சொன்னால், ஆண் பெண் ரெண்டு மாறி இருக்கைக்குள்ள மொத்தம் 45 பிள்ளைகள், ஆனால் இறுதியில் 4 பெண்கள் தொடர்ச்சியாக இருக்கிறோம்டா. நாங்கள் 3 பெண்கள் ஏன் கழிக்கிறோம்னு சொன்னால், கடைசி தொடங்கினது ஆணுண்டா முடிகிறது ஆறாக இருக்க வேணும், பெண்ணாக இருக்க வேணும். அப்போ நாங்கள் மூண்டைத்தான் கழித்தோம்ண்டா தான் 1 கடைசியாக பெண் இருப்பா. எனவே நாங்கள் அந்த கழித்து போட்டு வர 42 ரெண்டாவில் பிரிப்பதற்குரிய காரணம் என்ன சொன்னால், ஆணண்ட பிரிவும் பெண்ணண்ட ஒரு பிரிவு மண்டு 2 பிரிவு இருக்கிறதால அந்த 2 பிரித்த மண்டை 2 பேருக்கும் சம எண்ணிக்கையாக வரும். சம எண்ணிக்கையாக வாரதோடு நாங்கள் சம எண்ணிக்கையாக ஆண் 21 மேலதிகம் பெண் 3 பேர் இருந்தவரலாம், அந்த 3 கூட்டினோம்னா 24 பெண்களும் தெரியும். எனவே அடுத்த கேள்விக்கு நாங்கள் போவோம் பிள்ளைகளே. 29வது வினா, தரப்பட்டுள்ள சதுர கட்ட விலையில் ஆரம்ப கட்டத்திலிருந்து இறுதி கட்டம் வரை செல்லும் போது நிலத்தியுள்ள கட்டங்களை தவிர்த்து செல்ல வேண்டும். குறுகிய பாதையில் அவ்வாறு செல்லும் போது இடைவழியில் எத்தனை கட்டங்களை கடந்து செல்ல நேரிடும்? அப்போ கேள்வி என்னன்னு சொன்னால், இதில் ஒரு படம் தந்திருக்கு, நீங்கள் பாருங்கள் பிள்ளைகளே. இந்த படத்தில் கட்டங்கள் தந்திருக்கு பாருங்க, கட்டம் இதில் ஆரம்ப கட்டம் இறுதி கட்டம் என்றெல்லாம் தந்திருக்கு பாருங்க. இதில் ஆரம்ப கட்டம் இதான் உங்களுக்கு தெரியும், ஆரம்ப கட்டம் இதில் போட்டு இந்த ஆரம்ப கட்டத்தில் இருந்து நாங்கள் எங்கே போகணுமெண்டா இதில் இருக்கிற இறுதி கட்டத்துக்கு போக வேணும். அப்படி போவதுக்குள்ள நிலத்திய கட்டங்களுக்குள்ள நாங்கள் என்ன செய்யக்கூடாது, போகாமல் நிலற்றாத கட்டங்களுக்கூடாகத்தான் போக வேணும். அதுக்கும் குறுகிய பாதையினூடாக, குறுகிய பாதைன்றா அதான் கிட்டு பாதை, கிட்டு பாதை என்று சொல்கிறோம் பேச்சு வழக்கில், கிட்டு பாதை என்று சொல்கிறோம், அதான் குறுகிய பாதை என்று சொல்கிறோம். அந்த குறுகிய பாதையினூடாக நாங்கள் போகிற வழி, அதாவது இப்போ நேரம் இப்போ குறுகிய பாதையினால் போகிறதால இந்த நேரம் மீதப்படும். மற்ற இப்போ வானத்தில் போகிறவன்டா பெட்ரோல் செலவெல்லாம் குறையும். அந்த அடிப்படையில் இதில் குறுகிய பாதையால் நாங்கள் ஆரம்ப கட்டத்திலேருந்து இறுதி கட்டம் போகணும். அப்படி போகிற வழியில் இத்தனை கட்டங்களை கடந்து செல்ல வேண்டுமென்றது தான் இங்கே கேள்வி. இங்கே நாங்கள் கடக்கிற கட்டங்களைத்தான் கருத்தில் கொள்ள வேண்டும். ஆரம்ப கட்டத்தையும் என்ன, ஆரம்ப கட்டத்தையும் இறுதி கட்டத்தையும் நாங்கள் கடக்க போகிறது இல்லை. ஆரம்ப கட்டத்திலேருந்து அடுத்த கட்டத்தை தான் நாங்கள் போய்த்தானே கடப்போம், இறுதியாக கட்டத்தில் போய் நாங்கள் என்ன செய்வோம், நிறைவடைவோமே. எனவே நாங்கள் ஆரம்ப கட்டத்தையும் இறுதி கட்டத்தையும் நாங்கள் கருத்தில் கொள்ளக்கூடாது, கட்டங்கள் எண்ணிக்கை என்ற அடிப்படையில் எடுத்து கொள்ளக்கூடாது. எனவே நான் பாருங்கள், இதில் போகிறது அதாவது ஆரம்ப கட்டத்திலேருந்து இறுதி கட்டம் போகிறதுக்கான பல்வேறு வழிகள் இருக்குது. ஆனால் என்ன சொல்லப்பட்டது, நிலத்திய கட்டத்துக்கூடாக நாங்கள் என்ன செய்யக்கூடாது, கடந்து செல்லக்கூடாது. அப்போ நான் போடுறேன் பாருங்கள் பிள்ளைகளே,
முதலாவது பாருங்கள், முதலாவது ஒரு பாதை ஒன்று போடுறேன். ஆரம்ப கட்டத்திலேருந்து நான் புறப்பட்டு இப்படி வந்து இப்படி வந்து இப்படி வந்து இப்படியே வந்து இப்படி வந்து இதால் வந்து இப்படி வந்து இப்படி வந்திருக்கு. இது ஒரு முறை, இதுதான் ஒரு முறையாக வந்திருக்கு இதுதானே. அப்போ நான் என்னென்ன சொன்னால், இதில் படத்தில் உங்களுக்கு என்ன, நான் கீரைக்குள்ளே அந்த நிலத்திய கட்டத்துக்கு போன மாதிரி இருக்கும், ஆனால் அது நிலத்தாத கட்டத்துக்குள்ளே போகிற மாதிரி தான் நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். சரிவானே. இப்போ அடுத்த பாதையை பார்ப்பேன், இன்னும் ஒரு பாதை நான் வேறொரு நிறத்தால் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், ஆரம்ப கட்டத்திலிருந்து இப்படி ஒரு வழியாக போகிறோம். சரிதானே. அடுத்தது இதே வழியாக தான், முதல் போன வழியால் போய் இப்படி வந்து இப்படி வந்து இப்படி வந்து இப்படி நேராக போய் இப்படி போகிறோம். சரிதானே. அடுத்து இன்னும் ஒரு வழி இருக்குது, இதால் வந்து இப்படி வந்து இப்படி வந்து இப்படி வந்து இதுக்குள்ளால் போய் இதுக்குள்ளால் போய் இப்படி போகலாம். இதானே. அப்போ இதில் நாலு வழியில் போகலாம், நாலு வழியில் போகலாம். நாலு வழியில் போனாலும் எங்களுக்கு குறுகிய கட்டத்தை பார்க்க வேணும். குறுகிய பாதை, அதாவது குறுகிய பாதை இதால் போனதுன்ற நாங்கள் பார்க்கணும். பாருங்கள், இதில் இனி ஒவ்வொரு பாதையாக நான் எண்ணி காட்டுறேன். பாருங்கள், இந்த கட்டத்தை பாருங்கள். முதல்ல முதல்ல நான் போட்ட கட்டத்தை திருப்பி போடுறேன். பாருங்கள், இந்த கட்டத்தில் எத்தனை கட்டத்தை தாண்டி போகிறோமன்றதை பாருங்கள். வடிவம் இது என்ன, ஆரம்ப கட்டம் எடுக்கக்கூடாது. ஒன்று ரெண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூன்று பதினான்கு பதினைஞ்சு. அப்போ பதினைஞ்சு கட்டங்களை நாங்கள் தாண்டி போகணும். இதில் ஆரம்ப கட்டம் இறுதி கட்டத்தை நாங்கள் கருத்தில் கொள்ளக்கூடாது. அப்போ இந்த பாதையினூடாக போனால் நாங்கள் எத்தனை கட்டம் தாண்டி போகணும், பதினைந்து கட்டம். ரைட். இது குறுகிய பாதையாக இருக்கக்கூடலாம், இருக்கும், அல்லது சில குறுகிய பாதையில் இருக்கலாம். அந்த நாலு பாதையில் அடுத்த பாதையை பார்ப்போம். அடுத்ததாக நான் போட்ட பாதையை பாருங்கள், ரெண்டாவதாக போட்ட பாதையை இப்படி ஆரம்பித்து இதால் போய் இப்படி போய் பிறகு இப்படி வந்து இப்படி வந்து நேராக போகிறோமே. இதில் பார்ப்போம் எத்தனை கட்டம் எங்களுக்கு தாண்டி போக வேண்டி வருதுண்டா. இதில் ஒன்று, இதில் இதில் ஒன்று, இது ரெண்டு, இது மூன்று, இது நான்கு, இது ஐந்து, இது ஆறு, இது ஏழு, இது எட்டு, இது ஒன்பது, இது பத்து, இது பதினொன்று. அப்போ இதில் பாருங்கள், முதல் போனது என்ன பாதை குறுகியதாக இல்லை. இப்போ வந்த முதல் கட்டம் பதினஞ்சு கட்டங்களை போக வேண்டிய, முதல் பாதை நாங்கள் போவேக்குள்ளே பதினஞ்சு கட்டம் போக வேண்டிய வந்தது. ஆனால் இப்போ போவேக்குள்ளே எத்தனை வந்தது, பதினோரு கட்டம் வந்தது. அப்போ பாருங்க, இந்த விடையிலேயே பதினோரு கட்டம்தான் குறைவான கட்டங்கள் எண்ணிக்கையில் இருக்குது. அப்போ குறுகிய பாதையில் போகிறதுக்கான விடையாக அமைவது பதினோரு கட்டம். ஏன்னா பதினோரு கட்டத்துக்குள்ள என்ன சொல்லணும், நாங்கள் கீரை வேணும். அந்த பதினோரு கட்டம் எத்தனாவது விடையாக இருக்குது, முதலாவது விடையாக இருக்குது. ஏன்னா முதலாவது விடையாக கீரை வேணும். இதுதானே. அடுத்த நான் இன்னும் ஒரு இரண்டு பாதை வழி போட்டேன்னா அந்த வழியை நீங்கள் எண்ணி பாருங்கள், எத்தனை கட்டம் மட்டும் நீங்கள் செய்து பாருங்கள். சரிதானே. நாங்கள் அடுத்த கல்விக்கு போவோம். அடுத்த கல்வியை பாருங்கள் பிள்ளைகளே, முப்பதாவது கேள்வி. உடு ஏயில் காட்டப்பட்டுள்ள வடிவத்தை கொண்ட ஒரு தாள் முறிந்த கோடு வழியே மடிக்கப்பட்டு உடு பியில் காட்டப்பட்டுள்ள வடிவத்தை பெற்று அதில் காட்டப்பட்டுள்ள முறிகோடு வழியே வெட்டி துண்டுகளாக்கப்பட்டது. கிடைத்த முக்கோணி துண்டுகளின் எண்ணிக்கையாது. அப்போ இங்கே பாருங்கள், ஏயில் காட்டப்பட்டுள்ள வடிவத்தை கொண்ட ஒரு தாள். அப்போ இங்கே பாருங்கள், ஏயில் ஒரு என்ன வடிவம் தந்திருக்கு. இந்த வடிவத்தை கொண்ட ஒரு தாளை முறிந்த கோடு வழியே மடிக்கப்பட்டு, முறிந்த கோடுன்னு சொல்லி இதே முறிந்த கோடு வழியே மடிக்கப்பட்டு எது வந்திருக்கு, பி என்ற என்ன பியில் காட்டப்பட்ட வடிவத்தை பெற்று. அப்போ நாங்கள் ஏ என்ற உருவத்தை என்ன முறிந்த கோடு வழியே மடிக்கக்குள்ள பி என்ற உருவம் வேறு. ஆனால் அதில் காட்டப்பட்டுள்ள முறிந்த கோடு, இந்த முறிந்த கோடை
கோட்டை வழியே வெட்டி துண்டுகளாக்கப்பட்டது. அப்போ இந்த முறிந்த கோடு வழியே கத்திரிக்கோளால் என்ன செய்கிறமாட்டா, வெட்டி துண்டாக்குறான். கிடைத்த அப்போ விரித்து பாக்கைகள் தின முக்கோணி கிடைக்கும் என்றதை நாங்கள் பார்க்க வேணும். இதை நீங்கள் சாதாரணமாக விரைவாகவும் கத்திரிக்கோளை பயன்படுத்தி அப்பண்டு வெட்டியும் பதிலளிக்க முடியும். சில பிள்ளைகள் நேரடியாக என்னை அதிக பயிற்சி செய்வதனூடாகவும் விளங்கிக் கொள்வார். எனவே நான் இதை கத்தரிக்கோளால் வெட்டி எவ்வாறு செய்வது என்பதை விளக்கமாக தருகின்றேன். வடிவாக அவதானித்து கொள்ளுங்கள் பிள்ளைகளே. பார்ப்போம். உரு ஏயில் உள்ள உருவை போல நாங்கள் வெட்டி எடுக்க வேண்டும். எவ்வாறு வெட்டுறன்றதை பாருங்கள். முதல்ல நீங்கள் என்ன செய்ய வேணுமென்று சொன்னால், இதே மாதிரி உருவை விரைவாக செய்ய வேணும் என்று சொன்னால், அப்படியான கேள்விக்கு நாங்கள் நேரத்தை மினக்கடத்தக்கூடாது. விரைவாக கீறி என்ன செய்யணுமென்றால் வெட்டி பார்க்கணும். கீறி எடுத்துக்கொள்ளுங்க. பாருங்க, கீறப்படுது. கீறி எடுத்த பிறகு நீங்கள் என்ன செய்ய வேணும், அதில் உரு ஒன்றை பாருங்கள். நீங்கள் பேப்பர் வச்சுருப்பீங்கள எல்லாரும், அந்த உரு ஒன்றில் உருவேயில் புள்ளிக்கோடு புள்ளிக்கோடு அதை முறிந்த கோடு போட வேணுமே. பாருங்கள், முறிந்த கோடு போடப்படுது. இப்போ நீங்கள் இப்போ பிள்ளைகளே எல்லோரும் நீங்கள் வினாத்தாள் 2020 பகுதி ஒன்று வினாத்தாளில் இந்த கேள்வியை பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ தான் உங்களுக்கு விளங்குமே. இப்போ பாருங்கள் என்ன செய்யப்படும்னா, நாங்கள் அப்புறம் அதை வெட்டி எடுக்க வேணும். வெட்டி எடுக்கிறோம் பாருங்கள். எடுத்து முடிஞ்சது. இப்போ எங்களுக்கு உரு என்ன ஏ வந்திருக்கு. உரு என்ற ஏ என்ற உரு எங்களுக்கு கிடைச்சிருக்கு. வெட்டி எடுத்து உருவே கிடையாது. இனி என்ன செய்ய வேணும், இங்கே பாருங்கள், உரு பியில் இருக்கிற உருவம் போல் நாங்கள் என்ன செய்யணும், மடித்து, இங்கே வேறுங்க மடி வருது, மடித்து பிறகு என்ன செய்ய வேணும், முறிந்த கோடு வரைய வேணுமே. பாருங்கள், வரையப்படுது. முறிந்த கோடு என்ன செய்யப்படுது, வரையப்படுது. அவதானிச்சு பாருங்கள். அப்போ அடுத்த கட்டம் உங்களுக்கு தெரியும். இந்த கீழ சொன்ன மாதிரி இந்த முறிந்த கோடு வழியாக நாங்கள் என்ன செய்யணும், வெட்ட வேணும். இங்கே வேறுங்க வெட்டப்படுது, வெட்ட வேணும். வெட்டி எடுத்த பிறகு எத்தனை முக்கோணங்களை நாங்கள் அவதானிக்கலாம்ன்றதை பாருங்கள். வெட்டி எடுத்த அப்புறம் எத்தனை முக்கோணங்கள் எங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு பாருங்கள். எத்தனை முக்கோணம், மூன்று முக்கோணமே, மூன்று முக்கோணம் எங்களுக்கு கிடைச்சி. எனவே மூன்றுன்ற அப்படி எத்தனாவது என்றதுக்கு நாங்கள் என்ன செய்ய வேணும், கீற வேணும். பிள்ளைகளே, மூன்று முக்கோணியை நாங்கள் அவதானித்தோம் வெட்டி. அப்போ இப்போ நகரத்தினா விட இருக்கிறோம் மூன்றண்டை முக்கோணியுள்ள உடை, இரண்டாவது உடை. அப்போ இரண்டாவது உடையங்களை நாங்கள் கீற வேணும். அடுத்த கேள்விக்கு போவோம் பிள்ளைகளே. தொராது வினா பார்ப்போம். பாருங்கள் பிள்ளைகளே, இதில் மூன்று பிணைப்பு தந்திருக்கு. முதலாவது பிணைப்பில் பாருங்கள், அவதானித்து கொள்ளுங்கள். முதலாவது பிணைப்பில் ஒரு முக்கோணமும் அதே மாதிரி ஒரு சதுரமும் தரப்பட்டிருக்கு. அதுன்ற பெருமானம் 5 தந்திருக்கு. அதே போல் இங்கால பாருங்கள், ஒரு சதுரமும் ஒரு வட்டமும் தந்திருக்கு. அதுன்ற பெருமானம் 6 தந்திருக்கு. இங்கால அடுத்த பிணைப்பில் பாருங்கள், என்ன வட்டமும் ஒரு முக்கோணமும் தந்திருக்கு. அதுன்ற பெருமானம் எத்தனை தந்திருக்கு, 7 தந்திருக்கு. ஆகுமெனில் இந்த பிணைப்பு, இங்கால ஒரு பிணைப்பு தந்திருக்கு பாருங்கள், முக்கோணம் சதுரம் வட்டம். வெறுமையான கட்டத்துக்கு, அதாவது வெறுமையான கட்டம் ஒன்று தந்திருக்கேன், வெறுமையான கட்டத்துக்கு பொருத்தமான ஜாதன்னு தந்திருக்கு. இதே பிள்ளைகளை நாங்கள் இதில் பிரதியிடுவதை, பிரதியிடுவது நேரத்தை வீணடிக்கும். அதால் நாங்கள் இலகுவாக செய்யலாம் என்று சொன்னால், புலமை பிரிச்சல ஒரு கேள்விக்கு நாங்கள் 1 தான் எடுக்கலாம். சில கேள்விக்கு நாங்கள் விரைவாகவும் 10 இல்லை 30 செய்து முடிக்கக்கூடியதாக இருக்குது. அப்படி என்ன வழிமுறையில் நாங்கள் நுண்ணறிவு செய்ய வேணும். பாருங்கள், இலகுவாக நாங்கள் இதை செய்யலாம் எப்படி என்று சொன்னால், அவதானிச்சு பாருங்கள். இதில் இருக்கிற அதாவது முதலாவது பிணைப்பையும் இரண்டாவது பிணைப்பையும் ஒன்றாக சேர்க்க வேணும். ஒன்றாக சேர்க்கிறேன்னா நாங்கள் ஒரு புதிதாக ஒன்றாக சேர்க்க வேணும். எப்படி என்ன, இந்த இதில் இருக்கிற முதலாவது இருக்கிற பிணைப்பையும் இந்த இதில் இருக்கிற உருவங்களையும் ஒன்றாக குமிச்சு கொண்டு அதை கொண்டு ஒன்றாக வைக்கலாம். அதே போல் அதை வச்சா இந்த பெருமானம் 2 கூட்ட வேணும், 5 கூட்ட வேணும். இல்லாட்டி அப்படி செய்யாமல் வேறு வழியிலையும் செய்யலாம் பாருங்கள். இதில் இருக்கிறதானே 6 பெறுமதி உள்ள பிணைப்பு, 6 பெறுமதி உள்ள பிணைப்பும் 2 பெறுமதி 2 ஒன்றுக்குள்ளே கொண்டுட்டு 2 சேர்த்து கூட்டி போட்டும் வெட்டி செய்யலாம். அப்படி எவ்வாறு வெட்டி செய்கிறதுன்றதை பற்றி பாருங்கள், அவதானித்து கொள்ளுங்கள். நான் ஒரு வீடியோ தாரு, அதை அவதானித்து விளங்கிக் கொள்ள முடியும். ஓகே பாருங்கள், அந்த முதலாவது பிணைப்பையும் இரண்டாவது பிணைப்பையும் ஒன்றிணைக்கிறோம். முதலாவது பிணைப்பில் உள்ள முக்கோணத்தையும்
சதுரத்தையும் போடுறோம். பிறகு இரண்டாம் இணைப்பில் உள்ள பாருங்கள் சதுரத்தையும் வட்டத்தையும் ஒன்றாக சேர்க்கிறோமே, சேர்க்கைக்குள்ளே நாங்கள் என்ன செய்யும் பெருமானங்களையும் ஒன்றாக சேர்க்க வேணும். அதையும் அவதானி. நீங்கள் பேப்பரை கையில் வைத்திருந்தால் தான் விளங்கி கொள்ள முடியும். ஓகே பாருங்கள், இனி என்ன செய்ய வேணுமென்றால் அடுத்த பிணைப்பது ஒரு பிணைப்பு மிந்தி இருக்கும், அது மூன்றாவது பிணைப்பு. அந்த மூன்றாவது பிணைப்பில் உள்ள வட்டத்தையும் முக்கோணத்தையும் போட்டு, அது வளமையாக இருக்கு, வட்டத்தையும் முக்கோணமே போட்டுட்டு ஏழுன்றதை நாங்கள் போடணுமே. இது இந்த பெருமானம் முதல் பார்க்க வேணும். அது முதலாவது பிணைப்பின்றையும் ரெண்டாவது முதலாவது பிணைப்பு ஐந்து, ரெண்டாவது பிணைப்பத்தின் ஆறு, இரண்டையும் என்ன செய்வோம் நாங்கள் கூட்ட வேணும். பாருங்கள் கூட்டுறோம் பத்தின பதினொன்று. சரி, அப்போ இனி முதலாவது பிணைப்பில் இந்த முதலாவது ரெண்டும் சேர்த்த பிணைப்பில் பதினொன்று, இது ஏழு தெரியும். இனி அடுத்த கட்டம் என்ன செய்யணுமென்று பாருங்கள், நாங்கள் இனி முதலாவது பிணைப்பில் இருக்கிறதுக்கும் ரெண்டாவது பிணைப்பில் இருக்கிற ஒத்த உருவங்களை வட்டி எடுக்க வேணும். வட்டி எடுக்க வேணும். அதை எப்படி வெட்டுறோம்ன்ட்டு பாருங்கள், இங்கே என்ன வெட்டுறோம், வட்டம் வெட்டுறோம். வட்டம் வேணால் இங்கேயும் வட்டம் வெட்டுவோம், இங்கே முக்கோணம் வேண்டாம் இங்கே முக்கோணம் வெட்ட வேணும். சரியா, வெட்டினா என்ன மிஞ்ச போகுது, ரெண்டு சதுரம் மிஞ்ச போகுது. அப்போ நாங்கள் பதினொன்று இந்த ஏழை கழிச்சோம்ன்றா எது இந்த இரண்டு சதுரத்துன்ற மொத்த பிரமாணம் வேறு எவ்வளவு, நாலு. எவ்வளவு, நாலு. அப்போ ரெண்டு சதுரம் நாலுண்டா, ஒரு சதுரம் உங்களுக்கு தெரியுமே, நாலு எத்தனை அளவிக்கணும், ரெண்டு அளவிக்கணும். அப்போ நாலு எத்தனை, ரெண்டு, ரெண்டு. அப்போ ஒரு சதுரம் எத்தனை குறிக்கும்ன்றதை இங்கே அளவு போடுறோம் பார்த்துக்கணும். இனி நாங்கள் இந்த சதுரத்தை கண்டுபிடித்தோம்ன்றா இலகுவாக என்ன செய்யலாம், பிரதிட்டு கொள்ளலாம். ஒன்றை கண்டுபிடித்தா இலகுவாக மற்றதை பிரதிட்டு கொள்ளலாம். ஏன்னா இதில் போடுறது ரெண்டுன்ற மொத்த பெறுமாண்ட ரெண்டுக்கும் ரெண்டு 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 நாங்கள் என்ன செய்யலாம் பங்கிட்டு கொள்கிறோம். அதையும் நீங்கள் அவதானிச்சு கொள்ளுங்கள். ஓகே அடுத்து பாருங்கள், நான் பிரதிகிறேன் பாருங்கள், சதுரத்துக்கு ரெண்டுண்டா முக்கோணத்துக்கு மூன்று வரும். எப்படி, அந்த ஐந்துலேருந்து ரெண்டை கழிச்சா வேண்டாம் மூன்று. இனி நாங்கள் உங்களுக்கு தெரியும் சதுரத்துக்கு ரெண்டுண்டா ஆறுலேருந்து ரெண்டை கழிச்சா வட்டமத்தில் வரும் நான்கு வரும். எனவே இனி எல்லாம் கண்டுபிடித்திட்டோம். இனி எங்களுக்கு முக்கோணத்துக்கு தெரியும் எத்தனை, மூன்று, சதுரத்துக்கு ரெண்டு, வட்டத்துக்கு நாலு. அப்போ இவ்வளோத்தையும் நாங்கள் என்ன செய்ய வேணும், இனி கூட்ட வேணுமே, கூட்ட வேணும். மூன்று இரண்டு நாலு இவ்வளோத்தையும் கூட்ட இவ்வளோ வருமதி வேறுமன்றதை பார்க்க வேணும். அப்போ இந்த வெட்டு அடைப்புக்கு இந்த வெட்டு கூட்டுக்கு பொருத்தமானது இவ்வளவு, ஒன்பது. எனவே ஒன்பதை நாங்கள் என்ன செய்யணும், பிள்ளைகளே இறுதியாக உங்களுக்கு தெரியும் கட்டத்துக்கு வெட்டு கட்டத்துக்கு பொருத்தமான பெருமானம் ஒன்பது. எனவே ஒன்பது என்ற விடைங்கிற நாங்கள் என்ன செய்யணும், கீரை வேணும். மூன்றாவது விடை சரியாக அமையும். ஓகே அடுத்த கேள்விக்கு போவோம். 32வது வினாவை பார்ப்போம். ராதா சீதா மீனா காசிம் சுனில் ஆகிய ஐவரில் ராதாவிலும் வயது குறைவானோர் மூன்று பேர் மட்டுமே உள்ளனர். காசிமிலும் வயது குறைவானோர் இரண்டு பேர் மட்டுமே உள்ளனர். சுனில் மாத்திரமே சீதாவிலும் இளையவர், வயதில் கூடியவர் யார் என்றதுக்கு. அப்போ இதில் பாருங்கள், ஐந்து பேர் இருக்கினம் ராதா சீதா மீனா காசிம் சுனில். இதில் ராதாவிலும் வயது குறைவானோர் மூன்று பேர் என்ற, ராதாவிட வயது கூடியோரால் முன்னுக்கு இருக்கின்றது உங்களுக்கு விளங்க வேணும். ராதாவின் வயது குறைந்தாக்கள் மூன்று பேர் பின்னுக்கு இருக்கணும் என்றது விளங்க வேணும். காசிமிலும் வயது குறைவானோர் இரண்டு பேர் இருக்கேக்குள்ள, காசிமிலும் வயது கூடினாக்கள் இரண்டு பேர் இருக்கலாம் முன்னுக்கு இருக்கலாமே. சுனில் மாத்திரமே சீதாமில் சீதாவிலும் இளைஞர் 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 என்றால் இளையவர் 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 எது இளையவர். எனவே இளையவர் யார், சீதாவிலும் இளையவர் யார், சுனில் மாத்திரம் இருக்கேங்க. சீதாவுக்கு முன்னுக்கு எத்தனை பேர் இருப்பினர், மூன்று பேர் மூத்தவர்களாக இருப்பினர். இதை நாங்கள் இலகுவாக எவ்வாறு செய்வது என்பதை அவதானித்து கொள்ளுங்கள் பிள்ளைகளே. பாருங்கள் பிள்ளைகளை அவதானித்து கொள்ளுங்கள், கேள்வி எப்படி செய்கிறேன், இலகுவாக செய்து கொள்ளலாம். ராதாவிலும் வயது குறைவானோர் எத்தனை பேர், மூன்று பேர். எனவே ராதா அண்டு போட்டுட்டு மூன்று பேருக்கு நீங்கள் பின்னுக்க விரும்பினா தானே மூன்று பேர், வயது குறைந்தாக்க மூன்று பேருக்கு கோட்டு போட்டு கொள்ளுங்கள். அடுத்தது காசிமிலும் வயது குறைந்தோர் எத்தனை பேர், ரெண்டு பேர் என்றேக்குள்ளே காசிம் அண்டு போட்டுட்டு ரெண்டு கோட்டை பின்னுக்கு போட்டு கொள்ளுங்கள். ஏன்னு சொன்னால் காசிம் விட வயதில் குறைந்தாக ரெண்டு பேர் நீக்கணும். அங்கால் சொல்லப்படுது சுனில் மாத்திரமே சீதாவிலும்
வயதில் குறைந்தாளண்டைக்குள்ள நாங்கள் சீதா போட சீதாவுக்கு பின்னாலும் ஒரு ஆள் இருக்கோம். சீதாண்டு போட்டுட்டு ஒரு கோட்டை போட்டுக்கொள்ளும். இந்த கோட்டால் போட்டப்பட்டது எல்லாம் என்ன? வயதில் குறைந்தா, அவர்களை விட வயதில் குறைந்தா. அப்போ சுனிலண்டு, நீங்கள் அது சுனில் தானே? இந்த ரெண்டு பேர் சீதா சுனில் ரெண்டு பேரையும் இனி காசிமுக்கு கொண்டு போகணும். இதுதான் அப்போ சீதா கடைசியார் சுனில் ரெண்டு எழுதும். அடுத்த இதில் இருக்கிற மூன்று பேரை எங்கே கொண்டு போகணும்? ராதாவுக்கு பின்னால் கொண்டு போகணும். ராதாவுக்கு பின்னால் காசிம், காசிமுக்கு பின்னால் சீதா, சீதாவுக்கு பின்னால் சுனில் ரெண்டு எழுதவன். எழுதினா யார் மிஞ்சுது? ஒரே ஒரு ஆள் மிஞ்சுதார், மீனா. எனவே மீனாரான் என்ன செய்ய போதீங்க? வயதில் கூடியாலாக காணப்படும். அப்போ வயது அடிப்படையில் பார்த்தா முதலாவதார் வெறும் மீனா, ரெண்டாவதா ராதா, மூன்றாவதா காசிம், நான்காவதார் வெறும் சீதா, அஞ்சாவதார் வெறும் சுனில் வெறும். எனவே இப்படி நாங்கள் இலவாக என்ன செய்யலாம்? செய்து கொள்ளலாம். அப்போ வயதில் கூடியாளாரென்றதை நீங்கள் விளங்கி கொண்டு இருப்பீர்கள். யார்? மீனா. எனவே வயதில் கூடினாளாராக கருதப்படும், மீனாவாக கருதப்படும். வயதில் மூத்தவர் யார்? மீனா. எனவே மீனாவின் விடயங்களை நாங்கள் கோடு போட்டால் சரி. முதலாவதுடைய அடுத்த கல்வி போகும் பிள்ளைகளே, பிள்ளைகளே 33வது வினா பார்ப்போம். ஒத்த மதக்குற்றிகளை பயன்படுத்தி ஆக்கப்பட்ட ஓர் அமைப்பு உருவில் தரப்பட்டுள்ளது. பெரிய சதுர மரக்குற்றி ஒன்று கிடைக்குமாறு இந்த அமைப்பை பூரணப்படுத்துவதற்கு மேலும் எத்தனை சிறிய மரக்குற்றிகள் தேவை? அப்போ கேள்வியை பாருங்கள் பிள்ளைகளே. சிறிய மரக்குற்றிகளை பயன்படுத்தி என்ன செய்யப்பட்டிருக்குன்னு சொன்னால், ஒரு பெரிய சதுரமுகி ஒன்று ஆக்க வேணும், ஆக்க வேணும். ஆனால் இதில் சிறிய மரக்குற்றிகள் அடுக்கப்பட்டிருக்கு. அதில் முதல் எத்தனை இருக்கின்றதை நாங்கள் முதல் எண்ணுவோமே. எத்தனை இது சிறிய சதுர மரக்குற்றி இருக்கண்டு பார்ப்போம். பாருங்கள் எப்படி என்று, இந்த மேல் இது இருக்குத்தான திட்டம். இந்த திட்டத்தில் இப்படி மூன்று இருக்குமே, மூன்று சிறிய மரக்குட்டிகள் ஒன்றன் மீது ஒன்று அடுக்கப்பட்டிருக்கு. அடுத்தது இதில் இருக்கு, அடுத்ததாக இருக்கிற திட்டத்திலையும் மூன்று இருக்குது. கீழே ரெண்டு இருக்குது, மேலே ஒன்று மூன்று, இதில் மூன்று இருக்குது. அப்போ மும்மூன்று ஒன்பது இருக்குது இந்த லைன். சரியானே? அப்போ இது இந்த இதை பாருங்கள், இந்த திட்டத்திலே கீழே ரெண்டு இருக்கிறாள், இதில் மூன்று, அப்போ 12. இதில் எத்தனை? 2. 12 டெண்ணும் 14. இதில் 2 இருக்குமே, கீழே ஒன்று இருக்கும். அப்போ அதையும் எடுத்துக்கொள்ளணும். இதில் 2 இருக்கும், இதில் 1 இருக்கும். ஓகே, இப்போ நாங்கள் மொத்தம் 32 பார்ப்போம். இதில் 3, இதில் 3 6, இதில் 3 9, இதில் 3 12, இதில் 2 14, இதில் 2 16, இதில் 2 18, இதில் 1 19. அப்போ மொத்தம் அதில் எத்தனை இருக்குது? 19 இருக்குது. எத்தனை? 19 சிறிய மரக்குற்றி வந்து இருக்குது. ஆனால் இந்த உருவத்தை என்ன செய்யணுமென்று சொன்னால், பெரிய மரக்குற்றி ஒன்று, அதாவது சிறிய மரக்குற்றி ஒன்றை பெரிய சதுர மரக்குற்றி ஒன்றை மாற்றணும். அதுவும் என்ன? சதுர மரக்குற்றி, அதாவது சதுரமுகி மாதிரி இருக்கணும், சமணம். அப்போ பெரிய சதுரமுகி ஆக்கணுமெண்டா எங்களுக்கு எத்தனை சிறிய மரக்குற்றி தேவையான? பெரிய சதுர மரக்குற்றி ஒன்றை ஆக்குவதற்கு சிறிய மரக்குற்றிகள் எத்தனை தேவையானதை பார்ப்போமே. அப்போ நாங்கள் இதை உயரத்தை நாங்கள் முதல்ல எடுக்க வேணும், மூன்று மூன்று. சரிதானே? அதே போல் நாங்கள் இது அகலமாக எடுத்தவன இதுக்கு 3, நீளப்பாட்டுக்கு 3 தேவை. எனவே 3 தேவை என்று இருக்கக்குள்ளே மேற்பகுதியில் 9 இருக்குது. திட்டம் அப்படி அடுக்கி விரையக்குள்ளே 9, இந்த மேற்பகுதி எல்லாம் அடுக்கி சமனாக இந்த உயரத்துக்கு, அதாவது இந்த உயரத்திற்கு விரையக்குள்ளே 9 சதுரமுகி மேல் திட்டத்தில் இருக்குது, மேற்பக்க தோட்டத்தில். 8 என்ன? 9 இருக்கிறால எங்களுக்கு உயரம் எத்தனை இருக்குது? 3. உயரம் 3. அப்போ 9 × 3 27 தேவை. எத்தனை? 27 தேவை, 27 தேவை. ஆனால் எங்கள்கிட்ட எத்தனை இருக்குது? 19 இருக்குது. எனவே 19 என்ன சொல்லணும்னா கழிச்சமண்டை, இன்னும் எத்தனை சதுர மரக்குட்டி சிறிய சதுர மரக்குட்டி தேவைன்றது தெரியுமே. எனவே நாங்கள் என்ன செய்யணுமெண்டா கடன் எடுக்கணும். இந்த 9 கழிக்கலாமா? இல்லை, கடன் எடுத்தால் 17. 17 என்ன செய்யணும்? 9 கழிச்சா எத்தனை? 8. 8
இதில் கடனத்தால் ஒன்று இருக்கும், ஒன்று ஒன்றுனா பூஜ்யம். எத்தனை சதுரம் மேலே குட்டிகள் தேவை? எட்டு தேவை. எட்டெண்டை விட எத்தனை ஆதாயம் இருக்குது? ரெண்டாவது விடயங்களை நான் கூட போடும். இனி அடுத்த கேள்வி போவோம், 34வது கேள்வி. 100 மீட்டர் ஓட்டப் போட்டி ஒன்று தொடர்பான ஏபிசி என்னும் 3 கூற்றுக்கள் கீழே தரப்பட்டுள்ளன. அப்போ இதில் 100 மீட்டர் ஓட்டப் போட்டி ஒன்று தொடர்பான ஏபிசி என்னும் 3 கூற்றுக்கள் கீழே தரப்பட்டுள்ளன. ஏ கூற்ற பாப்பம், மிமலனுக்கு முன்னர் அமலன் போட்டியை ஓடி முடித்தார். அப்போ மிமலன் என்ற ஒரு ஆள் இருக்கிறார், அவருக்கு முன்னமே அமலன் என்றவர் என்ன போட்டியை முடித்தார்ன்றா அமலன் இதில் என்ன சரியான முன்னுக்கு முடித்திருக்கிறார். அங்கால ரெண்டாவது கூற்று, போட்டியாளர்களுள் 6 பேர் மிமலனுக்கு பின்னரே போட்டியை முடித்தனர். அப்போ இதில் என்ன சொல்லப்படுதுன்னா, போட்டியாளர்கள் 6 பேர் மிமலனுக்கு பின்னால் தான் போட்டியை முடிக்கணுமன்னா, அதுக்கு முன்னால் 2 பேர் இருப்பினோம் அப்படின்னா, விமலனோட இன்னும் ஒரு ஆள் பெஸ்ட்டாக வந்த ராமலன் முதல்ல முடிஞ்ச அவரும் மாரி. அப்போ மொத்தம் எத்தனை பேர் இருக்கணும்? 8 பேர் இருக்கணுமே. அடுத்த 3வது, 8 போட்டியாளர்கள் போட்டியில் பங்கு பெற்றினர். அப்போ இது ஒரு 3 கூட்டு தந்திரி. இந்த கூட்டை வச்சுக்கொண்டு கீழே பார்ப்போம். போட்டியில் முதலிடத்தை பெற்றவர் யார் என்பதை தீர்மானிப்பதற்கு தேவையான கூற்றுக்கள். அப்போ இதில் உங்களுக்கு தெரியும், அமலன்தான் என்ன செய்கிறார், முதலாவதாக வந்தவர் என்றதுக்கான ஏ கூற்றில், மிமலனுக்கு முன்னர் தான் அமலன் போட்டியை ஓடி முடித்தார். அதால் நாங்கள் இந்த 2 பேருமென்று சொல்லியிருக்க, அமலன் பெஸ்ட்டாகவும் செகண்ட் மிமலன் எடுக்கலாம், ஆனால் சில நேரம் ஆக்கள் இருக்கலாம். அடுத்த கூட்டு, போட்டியாளர்கள் 6 பேர் மிமலனுக்கு பின்னரே ஒன்று, மிமலனுக்கு பின்னுக்கு 6 பேர் என்ற, மிமலன் 3 கோடி இருக்கார், 7 அமலன் மிமலனுக்கு 3 கோடி, அப்போ 8 பேர் இருக்கணும். அப்போ 8 போட்டியாளர்கள் பங்கு பெற்றினர் என்று சொன்னால் தான் மிமலன் பெஸ்ட். எனவே எங்களுக்கு இதில் எந்த கூட்டு தேவை? 3 கூட்டும் தேவை. ஏ பி சி, அதாவது இங்கே பாருங்கள், ஏ கூட்டு பி கூட்டு சி கூட்டு, 3 கூட்டும் தேவை. ஏன்னு சொன்னால், இதில் நாங்கள் அமலனை முதலாவதாக வந்தவர், முதலாவது இடத்தை பெற்றவர் என்று தீர்மானிப்பதற்கு 8 போட்டியாளர் பங்கு பெற்றினர் என்று சொல்லலாமே தவிர, என்ன 8 போட்டியாளர் பங்கு பெற்றினர் கூட்டு சொன்னால் தான் நாங்கள் இதில் விமலன் அமலனை முதலாவதாக எடுக்கலாம். எனவே இதில் பாருங்கள், ஏபிசி என்று 3 கூட்டும் தேவை, அதுதான் சரியான விட 3வது விட. இதில் வேறு ஏயும் பியும் என்று சொன்னால் அமலன் முதலாவது என்று கூற முடியாது. எப்படி என்று சொன்னால், ஏ பாருங்கள், மிமலனுக்கு முன்னர் அமலன் போட்டியை ஓடி முடித்த, அப்போ அமலன் முன்னுக்கு முடிக்க விளம்பர வேண்டும் வைப்போம். அடுத்த போட்டியாளர்கள் 6 பி கூட்டில், போட்டியாளர்கள் 6 பேர் மிமலனுக்கு பின்னால் ஓடினோம்னு சொன்னால், என்ன மிமலனுக்கு பின்னால் 6 பேர் என்று அவர் 7 என்ன இங்கே முன்னுக்கு இருப்பார், அதுக்கு முன்னால் அமலன் இருப்பார். அமலன் தான் பெஸ்ட் என்று ஏஎம்பிஎம் வச்சு தீர்மானிக்கலன்னு சொன்னால், இந்த போட்டியில் எத்தனை பங்கு பெற்றினு தெரியாது. அப்போ வேறு யாக்கள் இருக்கலாம் தானே, வேறு யாராவது போட்டியில் பங்கு பெற்றி முன்னுக்கு வந்திருக்கலாம் தானே. அதால் எத்தனை பேருன்றது குறிப்பிட்டால் தான் அமலன் பெஸ்ட்டுன்ற நாங்கள் சொல்ல முடியும். எனவே எங்களுக்கு 3 கூட்டும் கட்டாயம் தேவை. எனவே 3வது எங்களை குரோடும் ஏபிசி என்ற 3 கூட்டும் தேவைதான். ஏன் முதலாவது இடத்தை பெற்றவர் யாருண்டு கண்டுபிடிப்பது. சரியா, அடுத்த கேள்வி போவோம். சைக்கிள் பயணி ஒருவர் ஆரம்ப இடத்திலிருந்து பயணத்தை ஆரம்பித்து அதே இடத்தை வந்தடையும் விதம் உருவில் காட்டப்பட்டுள்ளது. அதற்கமைய 35, 36 ஆகிய வினாக்களுக்கு விடை தருகிறார். பிள்ளைகளே, நாங்கள் இப்போ 35வது கேள்வியை பார்ப்போம். சைக்கிள் பயணி மீண்டும் ஆரம்ப இடத்தை அடைவதற்குள் வலதுபுறமாகவும் இடதுபுறமாகவும் திரும்பிய தடவைகள் எத்தனை? அப்போ இதில் பாருங்கள், ஆரம்ப இடம் ஒன்று ஒன்று தந்திருக்கேன். இதில் ஒரு ஆரம்ப இடம் ஒன்று தந்திருக்கேன். இந்த ஆரம்ப இடத்துல இருந்து நாங்கள் என்ன செய்யணும், இப்படி இதால் போகணும் பாருங்கள், நான் போகிறது போய் காட்டுறேன் பாருங்கள். இதால் அப்படியே போய் இப்படியே போய் இப்படி வந்து இப்படி வந்து இப்படி திரும்பி வந்து இப்படியே வந்து இப்படியே வந்து திரும்பி இங்கே வரவேன். வாரதுக்கு எத்தனை தரம் வலது பக்கம் திரும்புகிறார், எத்தனை பக்கம் எத்தனை தடவை இடது பக்கம் திரும்புகிறாருன்றது. அப்போ எங்களுக்கு வளஞ்சொலி இடஞ்சொலியை பற்றி தெரிஞ்சிருக்கவன் எல்லா பிள்ளைகளையும் தெரியும் நினைக்கிறேன், தெரியாட்டு பிள்ளைகளை பார்த்துக்கொள்ளுங்க. வளஞ்சொலியண்டா இப்படி சுற்றுறது, சரியா? அதே மாதிரி இடஞ்சொலியண்டா இப்படி எப்படி இவ்வாறு சொல்லப்படும், சரியா? அப்போ இப்படி நாங்கள் பார்த்தா சரி. இதில் பாருங்கள், ஆரம்பம் அது ஆரம்பம் இது ஆரம்பத்துலேருந்து போய்க்கு இது இது ஒரு
சரி இது உங்களுக்கு தெரியுமது வலன்னு சொல்லி எப்போவும் என்னென்று சொன்னால் வெளிப்புறம் அதாவது வெளிப்புறமாக நாங்கள் சுழி போட வேணும். அட இதை பாருங்க என்ன இது இடஞ்சொலியா இது வலஞ்சொலி இது வலஞ்சொலி இது வலஞ்சொலி இது வலஞ்சொலி. எனவே எங்களுக்கு வலஞ்சொலி எத்தனை வந்திருக்கு ஒன்று ரெண்டு இது ஒன்று இது ஒன்று மூன்று இது ஒன்று நாலு இது ஒன்று அஞ்சு அப்போ அஞ்சு வலைந்து வலஞ்சொலியும் அதே மாதிரி இடஞ்சொலி இது மட்டும் பெருமை இது மட்டும் பெரும் அப்போ எத்தனை இடஞ்சொலியும் பெறுது ஒரு இடஞ்சொலியும் பெறும். அப்போ திருப்பி ஒருக்கா பாருங்கள் வலஞ்சொலி இடஞ்சொலி போகிறத இல்லை பாருங்கள் நான் வலஞ்சொலி மாத்திரம் போட்டுட்டு போகிறோம் பாருங்கள். அப்போ இதிலேருந்து ஆரம்பிக்கிறோம் இது ஒன்று வலஞ்சொலி இது ஒரு வலஞ்சொலி இது ஒரு வலஞ்சொலி இது ஒரு வலஞ்சொலி இதுவும் ஒரு வலஞ்சொலி இதுதானே. அப்போ இதில் ஒன்று ஒன்று மட்டும்தான் என்ன வருது இடஞ்சொலியாக வருது அது எது இது இடஞ்சொலி இதுதானே. அப்போ சைக்கிள் பயணி மீண்டும் ஆரம்பத்தை அடைவதற்குள் வலதுபுறமாகவும் இடதுபுறமாகவும் திரும்பிய தடவையில் எத்தனை அப்போ வலஞ்சொலி இடஞ்சொலியாக நீங்கள் போட்டு பல கேள்விகளை செய்வதன் கூடாக இந்த வலஞ்சொலி இடஞ்சொலி இந்த வளங்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். எனவே விட பாருங்கள் ஐந்து வலஞ்சொலி எதுக்கு இருக்குது மூன்றாவது உடைக்கே இடது இடதுபுறமாக சொல்லுறது நேரம் இருக்கா. அப்போ நாங்கள் மூன்றாவது உடைங்களை இருந்தவோம் அடுத்த கல்வி போவோம் நாங்கள் எத்தனாவது கல்வி பிள்ளைகளே முப்பத்தாறாவது கல்வியே. சைக்கிள் பயணி மீண்டும் ஆரம்ப இடத்தை அடையும் போது பயணம் செய்துள்ள மொத்த தூரம் எத்தனை கிலோமீட்டர். அப்போ உங்களுக்கு பாருங்கள் ஒரு பயணி ஆரம்ப இடத்துலேருந்து திருப்பி அந்த இடத்துக்கு வர்றதுக்கு எவ்வளோ தூரம் எடுக்குது என்றதை கேட்டுருக்கு. அதையும் இலகுவாக செய்யலாம் பாருங்கள் இந்த படம் உங்களுக்கு விடாங்க இல்லையா பாருங்கள் இதான் ஆரம்ப இடம். இந்த ஆரம்ப இடத்துலேருந்து என்ன செய்யப்படுது புறப்பட்டு பிறகு என்ன செய்யப்படுது இப்படி திரும்பப்படுதே இப்படி திரும்பி பிறகு இப்படி போய் பிறகு இப்படி திரும்பி இப்படி வந்து திருப்பி இப்படி வந்து இப்படி வார். அப்போ இது இந்த மொத்த தூரம் பார்க்க விடும் எங்களுக்கு இல்லை சில தூரங்கள் தெரியும் இது ரெண்டு பார்ப்போம் இது தெரியும் எங்களுக்கு ஒம்பதுண்ட அதே மாதிரி இது ஏழுண்டு தெரியும். அப்போ இன்னும் எதாவது நாங்கள் கண்டுபிடிக்க வேணுமென்றதை அப்போ நாங்கள் வேணுமே அதை வே நான் வேறு நிறத்தில் காட்டுறேன் பாருங்கள். நான் இப்போ கண்டுபிடிக்க வேண்டியது இந்த தூரமும் இந்த தூரமும் இந்த தூரமும் இந்த தூரமும் கண்டுபிடிக்க வேணும். எனவே பிள்ளைகளை பாருங்கள் இந்த இந்த தூரம் திருப்பி போகிறோம் வேறு கலரால் போடுறோம் பாருங்கள் இந்த தூரம் இருக்குதானே இந்த தூரத்தையும் இந்த தூரத்தையும் ஒன்றிணைத்து பாருங்கள். இங்கே இதே அளவு தூரம் இருந்ததில்லா ஏழு கிலோமீட்டர் அளவு தூரம் அதே அளவு தூரம்தான் எதது இந்த தூரமும் இந்த தூரமும் வேணும் இந்த தூரம் வேணும். எனவே இதுவும் 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 இந்த தூரம் அளவு ஏழு ஏன் இது இவ்வளவு வேணும்னா இதுவும் இதுவும் ஏழாக வேணும் சரிதானே. அடுத்ததை பாருங்கள் அடுத்ததை பாருங்கள் இந்த தூரம் இருக்குத்தானே இந்த தூரமும் இந்த தூரம் எது வெறும் இந்த அந்த ஒம்பதுன்ற மொத்த தூரம் வெறும் அது அப்படியாண்ட இந்த தூரத்தை நான் இந்த தூரத்தை இங்கே கொண்டே போட்டு பாருங்கள் ஒரே நேர் கூடாதுதான் இல்லையா. அப்போ இதுவும் இது எத்தனை ஒன்பதாக அமையும் அப்போ இதுவும் இதையும் சேர்த்த எத்தனை வரும் ஒன்பதாக வரும். அப்போ ஒன்பது எத்தனை தினம் இருக்குது ரெண்டு ஒம்பது ரெண்டு பதினெட்டு ஒம்பது ரெண்டு பதினெட்டு அப்போ மொத்த தூரத்தை நாங்கள் காண வேணும் ஒம்பது ரெண்டு பதினெட்டு அதை போட்டுக்கொள்ளுங்க. அடுத்தது இங்கே ஏழு 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 ரெண்டு பதினாலு இவ்வளோத்தையும் என்ன செய்யணும் கூட்ட வேணும் எட்டு ரெண்டும் எட்டு நாலும் பன்னிரெண்டு ரெண்டு எழுதி ஒரு மீதி ஒன்று ஒன்றும் ரெண்டு அந்த மீதியை கொண்டால் மூன்று அப்போ முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் என்ன செய்யணும் ஆரம்பத்திலிருந்து இறுதி இடம் பெற செல்ல வேண்டிய ஒத்த தூரம் அமையும் அது எத்தனை விட அதுவும் மூன்றாவது விட ஏன்னா முப்பத்தி ரெண்டு விட மூன்றாவது விட அதுவும் கூட கூட வேணும் பிள்ளைகளே. அடுத்த நாங்கள் போவோம் அடுத்த கேள்விக்கு முதலாவது கேள்வியை பார்ப்போம் பிள்ளைகளே. அமலன் கமலன் சமன் ஆகிய மூன்று நண்பர்களதும் தங்கைகள் மூவரும் கீதா ராணி சீதா ஆவர். கீதாவுடன் அமலனின் தங்கை அமர்ந்திருக்கின்றார். கமலனின் தங்கை கீதா அல்ல எனின் சமனின் தங்கை யார் சமனின் தங்கை யார். அப்போ பிள்ளைகளை பாருங்கள் மூன்று நண்பர்கள் யார் யார் அமலன் கமலன் சமன் இவர்களின் தங்கைமே தங்கச்சிமே கீதா ராணி சீதா என்ற ஒழுங்குல தெரியல
आना कूट वेतको ना कंपिड़कों आ तंग समन तंग यारे कूट नहीं वासी पांग गीतावुन अमलन तंग अमर अीतोड़ अमलन तंग अमरक्रा अमल अमल तंग यार आना गीतरी अमल तंग गीतमाटानी ऐतावुन अमल तंग अमर अमल तंग गीतरा अंगार चलपड़े कमलन तंग गीत अल अमल तंग गीत अीत रुप तंग या अमलन अदार कमलन अमन समन तंग गीत तिरपी चल रहे गीतावुन अमलन तंग अमर गीतोड़ अमल तंग अमर अमल तंग गीता पकत गीतमा अमलन के वेमाट आना अमल तंग यार आना गीतमाट अंगाल कमल तंग गीत कमल तंग गीत अल कमल तंग यार गीत मुड़ा अब इनमें और नंबर दाना समन इन समन के गीत तंग अब समन तंग यार गीत इन गीत पिने मुद मुदावे कुरला सरिया अड़ वे मुपत्ट वे एबी आगे पात्र अरसल सरीपा वीम अपात्र इपोद पात्र अरसियन अलवान पात्र अरसियन अलव मिवाना समनान मूड़ान पापम इन पिगले रू पात्र एर पात्र बी एर पात्र पात्र अरस ए पात्र वरसी बी पात्र शिवपरसमेंट अब इरस सरीपा वीम वे सरीपा एड़े सरीपा एना मारी पंगड़पेपा बी कीड़े बील एड़पुर मारी इटपुर विडे समनाता अब एपड़ी समना और वीडियो पातकोल पांग पिगले पांग इव्वा समन का पार्पम मुदलाव एलरसिया समना प्रमारी बी ए वलरस समन प्रांगे विदानी ना चल रहे टेंवे कलर अड़ेल टा प्रमे सम पा प्रेर सवप कलर से नम तीटम अतम कवि नम तीटम पांग तीटिपोट रम टे सम पा प्रक्रो अंगाल बील शिवपरसियम समन प्रक्रम शिवपुर कविन अड़को उपांग वाणी समपोधिया प्रक्रे समपोधिया प्रिचर पौधि अंपोद इं बील और समपोधि एंपोद मटे रेम समन विड अगुदा चल शिवप इंटरम इंक सोर मील सोर उपांग समनाता बाहर समन विमेंगे पिगले एबी एंड इंड पात्र इरावासिये मारी समन रे पात्र समन विडय रिड़े इन रहा कोडा अवम राजावुडम् रूपाय आसावुडम्
ஆசா 15 ரூபாவை ராஜாவுக்கு கொடுத்தால் ராஜாவிடம் உள்ள பணத்தொகை ஆசாவிடம் உள்ள பணத்தொகையிலும் 5 ரூபாயினால் கூடியது, 10 ரூபாயினால் கூடியது, 10 ரூபாயினால் குறைந்த என்று விட வந்திருக்கு. இதில் பாருங்கள், ராஜாவிடம் இருந்த பணத்தொகையை விட 25 யார்கிட்ட கூட இருக்குது ஆசாவிடம். அப்போ ராஜாவுக்கு நான் ஒரு பிரதியாக ஒன்று சொல்கிறேன், 40 அண்டா ஆசாவிட்ட 40 நாங்கள் அந்த 25 கூட காட்டணும். அப்போ 25 கூட்டி காட்டணும், ஆசாவிட 65. ஆசா என்ன செய்கிற, 65 ரூபாயை வச்சுக்கொண்டு அது நீங்கள் வேறு எது பிரதியும் விடலாம், 40 பதிலாக 30 விடலாம், 20 ராஜாக்கிட்டால் நீங்கள் ஆனால் ஆசாவுக்கு 25 கூட்டி காட்ட வேணும். அட ஆசா என்ன செய்கிறான், 65 வச்சுருக்கிறான். அப்போ 15 ரூபாயை யார்கிட்ட கொடுக்குற, ராஜாவுக்கு கொடுத்தாள். அப்போ 65 எங்கே போகுது, 15 ராஜாவிட்ட போகுது. அப்போ ராஜாட்ட போகலாம் இருக்குது, 40 நாங்கள் என்ன செய்யணும், ஆசா கொடுத்த 15 கூட்டணும், ஒன்று அவ்வளவு 55 பேர். ஆனால் இப்போ ஆசா விட்ட 15 குறைந்து விட்டதெல்லாம் யாருக்கு கொடுத்தது, ராஜா கொடுத்த. அப்போ ராஜாட்ட எவ்வளவு இருக்கும், இப்போ ராஜாட்ட 55 இருக்குது, ஆனால் ஆசா விட 30 இருக்குது, 50 இருக்குது, 65 15 கழிச்சு 50 இருக்குது. எனவே ஆசாவிடம் உள்ள பணத்தொகையிலும் எவ்வளோ கூட ராஜாட்ட இருக்குது, 5 ரூபாயினால் என்ன கூடியதாக காணப்படும். இதை நாங்கள் ஒரு விளக்கமாக பார்ப்போம், பாருங்கள். அவதானிச்சு பிள்ளைகளை ராஜாவிட ஒரு பிரதியாக நீங்கள் என்ன செய்கிறீங்கள், 40 போடுறீங்க, 40 போடுறோம். அப்போ 40 போட்டிங்களேன்னு சொன்னால் ஆசாட்ட 25 கூட, ராஜாவிட 25 40 நாங்கள் என்ன செய்யணும், 25 கூட்டினா 65 ஆசாட்ட இருக்கு. இப்போ ஆசா என்ன செய்கிறான்னு சொன்னால் 65 பாருங்கள். இனி ஆசா 15 கொடுக்குற, ராஜாட்ட கூட 15 ராஜாவுக்கு என்ன செய்யணும், நாங்கள் கூட்ட வேணும். இப்போ 15 பேருக்கு போயிடுச்சு, அப்போ கூட்டினா 55 பேர், 55 பேர். இப்போ ஆசாட்ட உழவு இருக்குது, 15 குறையத்தான் இருக்கும், 15 கழிச்சமாட்டோம், ஆசாட்ட 50 இருக்குமே, 50 இருக்கும். எனவே ராஜாட்ட உள்ள பணத்தை விட, ராஜாட்ட இருக்கிற பணம் ஆசாவிட்ட உள்ள பணத்தை விட இவ்வளவு கூடியது, 5 என்ன செய்ய போகுது, கூடியதாக இருக்கும், கழிச்சமாட்டா 5 பேருமே, சரிதானே. எனவே பிள்ளைகளே, ராஜாவிடம் உள்ள பணத்தொகை ஆசாவிடம் உள்ள பணத்தொகையிலும் எவ்வளோ கூடியது, 5 நாள் கூடினதே. எனவே 5 நாள் கூடினால நாங்கள் 5 கூடினன்ற விடயத்தினால இருக்கு முதலாவது விடை. எனவே முதலாவது விடயங்களை நாங்கள் கோடு போடலாம், சரியா? அடுத்த கேள்விக்கு போவோம். அதனாவது 40வது கேள்வி. வட்ட வடிவ ஓட்டப்பாதை ஒன்று உதுவில் தரப்பட்டுள்ளது. 2 பிள்ளைகள் அதன் ஏ என்னும் இடத்திலிருந்து ஒரே அடியாக புறப்பட்டு ஒரே திசையில் செல்கின்றன. ஒரே திசையில், ஒவ்வொரு திசையில இல்லை, ஒரு ஆள் வளஞ்சொலியாகவோ மற்றால் இடஞ்சொலியாகவோ சுற்றிலே செல்கின்றன. ஒருவரது கதி மற்றவரது கதியின் 2 மடங்கு என. அப்போ பாருங்கள், ஒரு ஆளுண்ட கதி என்ன செய்யப்படுதுன்றா, ஒன்று சொன்னால் மற்றவற்ற கதி அதுகின்ற 2 மடங்கு, 2 இருக்கும், 2 மடங்காக இருக்கும். அப்போ இதில் பாருங்கள், இப்போ இதில் இவர் யார், ஏயில் இருந்து ஒரு ஆள் என்ன செய்கிறான்ற, பிக்கு போவேக்குள்ளே அதுகின்ற 2 மடங்கு தூரத்தை யார் போவார், மற்றவர் போவார். ஏயிலிருந்து அவர் எங்கே போயிருப்பார், எங்கே இஞ்ச வந்திருப்பார், திருப்பி ஏக்கு பெறுவார். ஏன் 2 மடங்கு சிவப்புன்ற இன்னும் ஒரு மடங்கு வேற போடுமே, அந்த ஏயிலேருந்து பிக்கு போன சிவப்புன்றவர் அதில் பியில் நிற்கல, மற்றவர் ஏயில் வருவார், விளாங்குதா. அதை நாங்கள் முதல்ல கவனம் செலுத்த வேணும். இப்போ நாங்கள் என்ன எப்படி செய்கிறதுன்றதை பார்ப்போம். அப்போ என்ன கேள்வி என்ன சுருக்கமாக சொல்கிறேன், ஒரு பட்ட வரைய பாதை ஒன்றில் 2 பிள்ளைகள் ஏ என்ற இடம், ஏ என்ற இடம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், எங்கடகு இங்கே இந்த ஏ என்ற இடத்துல இருந்து என்ன செய்கிறாருன்னா, ஒரே திசைக்கு ஒரே அடியாக புறப்படும், ஒரே நேரத்தில் புறப்படணும். ஆனால் வேண்ட காத்தியாது, அதை வேண்ட வேகம் ஒரு ஆளுண்ட வேகத்து கூட மற்றவர் அவற்றை 2 மடங்காக இருப்பேன். அப்போ என்னென்று சொன்ன, ஒரு ஆள் என்ன 1 கிலோமீட்டர் போனாரண்டா அதுகின்ற 2 மடங்கு 2 கிலோமீட்டர் யார் போவார், மற்றவர் போவார்ன்றதை விளங்கும். எனவே இவர்கள் இப்படி என்ன கதையில் 2 மடங்கு என, அவர்கள் இருவரும் மீண்டும் சந்த ஒரே நேரத்தில், அதாவது 2 பேரும் ஒரே இடத்துல இப்போ சந்திப்பின வேண்டதுக்கு அந்த சந்திக்கிற எழுத்து ரெண்டு கேட்டுருக்கேன், 3 விட இருக்கு, ஏ பி சி 2 3 விட கேட்டுருக்குறேன். இப்போ பாருங்கள் எப்படி என்ன,
இப்போ நான் ஒரு ஆள் எடுத்துக்கொள்கிறேன், நான் அவரை நான் நீல நிறத்தால் போட்டு காட்டுறேன். அவர் என்ன செய்கிறாருன்னா ஒரு மடங்கு காரன், ஒரு மடங்கு காரன் இது போல் அது ஒரு அரை வட்டம் வந்தால் மற்றவர் என்ன செய்வார், பச்சையில் காட்டுறவரை பாருங்கள், அவர் என்ன செய்வார்ன்ற அந்த ஏயில் இருந்து அவர் அதுன்ற இது மடங்கு வருவேன் திருப்பி ஏக்கு வந்துடுவேன். ஏ நீளத்தின் அரைவாசி அதுவும் இன்னும் ஒரு அரைவாசி இருந்தால் தானே இரு மடங்கு. ரைட், இப்போ என்ன செய்வார், இனி இதில் நீளத்தில் நிற்கிறவர் வேறு இருக்கல, நீளம் நிற்கிறவர் வீர நிற்கிறவர் திருப்பி ஏயுக்கு போக என்ன செய்வார், இதில் நிற்கிறவர் எங்கே வருவார், திருப்பி எங்கே வருவார், என்ன செய்வார், இது இன்னும் ஒரு மடங்கு என்ன செய்ய வேணும், சுத்தம் வேணும் பஞ்சக்காரில் எப்படி சுற்றுவார்ண்டு பாருங்கள். இதில் நிற்கிறப்ப நம்ம என்ன பச்சையவர் இங்கேருந்து ரெண்டு வரையில் இவர் திருப்பி இப்படியே சுற்றி வந்து இங்கே சந்திப்பினார். அப்போ ரெண்டு பேரும் எங்கே சந்தித்து கொள்ளுவினோம், ஏ என்ற இடத்துல என்ன செய்யணும், சந்தித்து கொள்ளுவினோம் ஏ என்ற விட வேறு. எனவே பிள்ளைகளே, நாங்கள் இப்போது இன்றையோடு இந்த தரம் அதாவது 2020 நடைபெற்ற புலமை பரீட்சை, அதாவது அக்டோபர் மாதம் நடைபெற்ற புலமை பரீட்சை இறுதி பரீட்சை என்ற பகுதி ஒன்று நுண்ணறிவு சார்ந்த வினாக்கள் முதலொரு தொகுப்பாக 20 இறுதியாக இப்போது 20 நல்ல தெளிவுடன் விளங்கப்படுத்தி இருக்கு. எனவே இந்த தெளிவான விளக்கத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வதுடன் இந்த வினா அதாவது இந்த மாதிரி வினா பாஸ் பேப்பரை நீங்கள் செய்து பார்த்து ஏதாவது விளங்கவில்லையெனில் நீங்கள் இந்த ஐக்கிய தமிழ் எஸ்பிஎன் யூடியூப் சேனலில் நீங்கள் கமெண்ட் பண்ணுவதன் கூடாக நான் திருப்பி அந்த கேள்விகளை சிலரை உங்களுக்கு நேரடியாகவோ அல்லது வைபர் வாட்ஸ்அப் மூலமாகவோ விளங்கப்படுத்தி கொள்வேன். இனி அடுத்த கட்டமாக 2019 நடைபெற்ற பகுதி அதாவது மாதிரி வினாத்தாளின் இறுதி மாதிரி வினாத்தாளினுடைய பகுதி ஒன்று நுண்ணறிவு சார்ந்த 20 கேள்வி விரைவில் வெளியிடப்படும் என்பதையும் மகிழ்ச்சியுடன் மாணவ செல்வங்களை உங்களுக்கு கூறிக்கொள்கின்றேன். எனவே பிள்ளைகளை, நீங்கள் இந்த கூடுதலாக இந்த மாதிரி பரீட்சை இறுதி பரீட்சை என்ற என்னது அரச பரீட்சை அதாவது அரச பரீட்சை என்ற இறுதி பரீட்சை வினாத்தாள்களை தெளிவான விளக்கத்துடன் கற்றுக்கொண்டால் புலமை பரீட்சையில் நுண்ணறிவில் நாங்கள் 100 புள்ளிகளை பெற்றுக்கொள்வோம் என்பதில் எந்த ஐயம் இல்லை. இதுக்கு நிச்சயமாக இந்த ஐக்கிய தமிழ் எஸ்பி என்ற யூடியூப் சேனல் பங்களிப்பு செய்யும் என்பதையும் உங்களுக்கு மகிழ்ச்சியாக தெரிவித்து கொள்கிறேன். அதோடு நீங்கள் மாணவர்களே, இந்த வீடியோவை மற்ற மாணவர்களை ஷேர் பண்ணுவதுதான் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கிற ஒரு நன்மை. எனவே மற்ற மாணவர்கள் ஷேர் பண்ணுவதுடன் உங்கள் கருத்துக்களையும் கமெண்ட் பண்ணுங்க. சரியான பிள்ளைகளை, அடுத்த வீடியோவில் நான் உங்களை எல்லோரும் சந்தித்து கொள்ளுகின்றேன். நன்றி, வணக்கம்.